ஹப்பி ஸாப்ட் லெட் இஸ் ஸ்டார்ட் வித் ஐ ரிக்வெஸ்ட் மூர்த்தி அங்கிள் வருடத்திலே ஒன்பது மாதங்கள் முடிந்த ஆண்டவரை பத்தாவது மாதத்தில் காலடி எடுத்து எடுத்துகிறது நன்றி ஆண்டவரேன் ஒன்பது மாதங்களும் கண்மணி காற்று சுகத்தையும் பலத்தையும் கடலையிட்டு எங்களை வழிநடத்த அனுபவி அப்படின்னு நாமது கூட ஆனால் கூடிசுவா அறிவான இந்த நாளை நீர் ஆசிரியர் தாரம் தேவையில்லை சந்தையும் வர்த்தாசனை தாரம் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆறு முதல் முடிவரவங்க பரிசு அபிஷேகம் நடித்திருக்கோம் இப்போ பேச போகிற மாதிரி நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம் உங்கள் நாம் தொழில் உள்ள அறிமையான ராஜபோஜன ஆராதனை வைத்திருக்கிறாண்டுகிறேன் இந்த ராபோஜன ஆராதனை நடத்தி விளையாண்டுறேன் இன்னும் பரிசு அபிஷனால் நிரப்பி நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அண்டை உங்களோட கிருபை எங்களுக்கு கூட இருக்கட்டும் நீர் வழிநடத்தும் தேவைகளை சந்தையும் வர்த்தாசனை தாரம் துதிகன மகமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமேன் புது குவார்டர் ஸ்டார்ட் பண்றோம் சாபத் ஸ்கூல் புக்ஸ் யாருக்காது வேணுமா எல்லார்கிட்டையும் இருக்கா ஓகே ஸோ லாஸ்ட் குவார்டர் என்ன படித்தோம் மார்க் மார்க் புஸ்தகத்தை படித்தோம் ஸோ மார்க்ல நம்ம பார்க்கும்போது ஐ திங்க் இந்த லெசன் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க தட் ஜீசஸுடைய இன்ட்ரடக்ஷன் யாருக்காவது நீங்கள் ஜீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னா ஹூ இஸ் ஜீசஸ் நட்டு கண்டுபிடிக்க மார்க்கை யூஸ் பண்ணலாம்னுட்டு இப்போ மார்க்கில் ஜீசஸுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் ஃபோர்த் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயித் சாப்டர்கிட்ட வரும்போது தான் ஜீசஸ் இஸ் காட்னுட்டு டிக்ளேர் பண்ணி அங்கேருந்து அப்படியே போச்சு அப்புறம் ஜீசஸுடைய லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக வர மாதிரி ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ இந்த குவார்டர் நம்ம என்ன பார்க்குறோம் த காஸ்பிள் ஆஃப் ஜான் ஓகேயா ஸோ சம்டைம்ஸ் பார்த்த உடனே என்ன தானே ஒரு காஸ்பிள் படித்தோம் நெக்ஸ்ட் இமீடியட்லி அகெயின் மோர் ஒரு காஸ்பிள் புக்காகிட்டு ஒரு கொஸ்டின் அப்படி இருந்திருக்கலாம் பட் நீங்கள் டாபிக்ஸ் நீங்கள் லெசன்ஸில் டாபிக்ஸ் எடுத்து பாருங்க ஐ திங்க் ஜான்ல நம்ம பார்க்கணுன்னா ஒரு வழிக்கு அது பார்த்தோன்னா இட்ஸ் ஏ கம்ப்ளீட் டாக்ட்ரினல் புக் இன்ஃபேக்ட் மூர்த்தி அங்கிள் சொல்லுவாங்க ஜான் புக்கை படித்து தான் அங்கிளுக்கு ஈ வாஸ் கம்ப்ளீட்லி ரிவைவ்டுன்னுட்டு மூர்த்தி அங்கிள் சொல்லுவாங்க ஸோ இந்த குவார்டர் ஃபுல்லாக மூர்த்தி அங்கிள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜென்ரலி இஸ் ஆக்டிவ் இன்னும் டபுள் ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அப்போது ஜான் புக் வந்துட்டு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் லார்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் இப்போது டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ் ஓகே ஹோலி ஸ்பிரிட் இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸஸ் இருக்கும் ஸோ அது மாதிரி எல்லா டாபிக்ஸும் இந்த குவார்டரில் படிக்க போகிறோம் ஓகே ஸோ சயின்ஸ் ஆஃப் டிவினிட்டி விட்னஸ் ஆஃப் கிரைஸ்டஸ் த மெஸ்ஸாயா ஓகே அப்புறம் இன்னும் த ஃபாதர் த சன் அண்ட் த ஸ்பிரிட் ஓகே இன்ஃபேக்ட் நம்ம சர்ச் சரௌண்டிங்ஸ்ல இப்போ என்ன வந்துடுச்சு கொஸ்டின்ஸ் ஆன் த ஸ்பிரிட் ஓகே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இது வெறும் நம்ம சர்ச்னுட்டு இல்லை இஸ் கம்ப்ளீட்லி ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் ஓகே அப்போது இப்போ என்ன இம்பார்ட்டண்ட் இருக்குன்னா நம்ம எல்லோரும் வி ஹவ் பீன் கிறிஸ்டின்ஸ் மெனி ஆஃப் த மெனி ஆஃப் அஸ் ஹவ் பீன் கிறிஸ்டின்ஸ் இல்லையா ஆனால் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறதுனால சர்டன் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டீப்பாக போக மாட்டோம் லைக் ஜீசஸ் ஜீசஸ்னு பார்க்கும்போது ஓல்ட் டெஸ்டிமெண்டில் அந்த வேர்ட் ஜீசஸ்ன்னுட்டு நம்ம பார்க்க மாட்டோம் ஓகே அப்போது ஹவு இஸ் இஸ்இஸ் ஏ காட்னுட்டுலாம் நம்ம யோசிக்கும்போது சில பேர் வந்து குழப்பி விட்டுருலாம் ஆனால் இந்த குவார்ட்டரில் நம்ம படிக்கும்போது வி ஹவ் டு கீப் ஆல் திஸ் திங்ஸ் இன் மைண்ட் ஏன்னா இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு அதை பற்றி நம்மளுக்கு எடுத்து சொல்லித்தர போகிறாங்க ஸோ லெட் அஸ் கான்சன்ட்ரேட் அண்ட் ஸ்டடி ஜான் புக்கை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேர்ட்டீன் வீக்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம்

இந்த புக் யார் கான்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க பார்த்தோம்னா ரெண்டு பேர் எட்வர்ட் ஜிங்கே அண்ட் தாமஸ் ஷெப்பர்ட் எட்வர்ட் ஜிங்கே தாமஸ் ஷெப்பர்ட் எட்வர்ட் ஜிங்கே த்ரீ ஹானரி டாக்டரேட் டிகிரிஸ் டே ஓகே அட்வென்டர் ஓகே அண்ட் இன்னொருத்தர் வந்து தாமஸ் ஷெப்பர்ட் பிஹெச்டி அவரும் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார் ஃப்ரம் ஆண்ட்ரியூ ஆண்ட்ரியூஸ் யூனிவர்சிட்டி ஈஸ் ஏ சீனியர் ரிசர்ச் ப்ரொஃபஸர் ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரு சீனியர் ரிசர்ச் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு நாட் ஓன்லி தட் இன்னும் அதுக்குன்னா ஒரு ஹையர் லெவல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தோன்னா இஎஸ் பீன் எ மிஷனரி எங்கே மலாவி ஆப்ரிக்கா பிரசில் வெரி இன்டீரியர் பிளேசஸில் ஹஸ் பீன் அ மிஷனரி அதேங் திஸ் இஸ் த பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் மோர் தென் டாக்டரேட்ஸ் இல்லையா ஸோ இப்படி இப்படி இவங்க தான் நம்மளுக்கு அவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய ஸ்டடீஸ் அவங்களுடைய ரிசர்ச்சஸ் இந்த தேர்ட்டீன் வீக்ஸில் நம்மளுக்கு தராங்க ஸோ லெட்ஸ் டேக் ஆல் திஸ் பெனிஃபிட்ஸ் இல்லையா அவ்வளோ ஈஸி இல்லை நம்மளுக்கு ஒரு டாக்டரேட் பர்சன் வந்துட்டு சொல்லி தர்றதுக்கு எல்லாம் ஆனால் இப்போது நம்மளுக்கு அந்த சான்ஸ் இருக்குது ஸோ லெட் எஸ் டேக் தட் பெனிஃபிட் so let's come to today's uh, uh, topic, signs that point the way. okay, rala lessons, parchinga. in the book salon, more than uh, two weeks before a van der lessons, parchinga. okay, very, less show off hands. Uh, okay, let's take the benefit. okay, sometimes johnata, and itrikla, and a johnata, ila, john. Tha. okay. okay.

நான் இங்கே போகும்போது படிக்கிறேன் இல்லை வீட்டில் மார்னிங் எலும்பினோன்னு படிக்கிறேன் இல்லை நைட் தூங்கும்போது படிக்கிறேன் சம் டைம் ஸ்லாட்ஸ் நாட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க டைம் ஸ்லாட்ஸை ஃபிட் பண்ணி ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக்னு நிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் எலும்பாட்டி கிராஸ் ஆயிடும் ஆனால் எழும்பிட்டு பேர் படிக்கிறேன்னா எனி டைம் படிக்கலாம் ஓகே ஸோ ஃபிக்ஸ் சம் குட் டைம் ஸ்லாட்ஸ் ஸோ இனிக்குடிய மெமரி டெக்ஸ்ட் ஜான் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ஒன் ஓகே திஸ் வாஸ் குவாய்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஆல்சோ ஜான் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ஒன் படிக்கிறீங்களா Okay, uh, so I would request one of the youths to tell me what is the context of this uh, uh, memory text. Okay, one of the youths. In in the memory text, le, inna maina varanga Ma youths ma, youths la Okay, uh, youths youths. All uh, systems are very busy, But uh, you need to concentrate. Uh, yeah, system systems. Apo po pona ano po Okay. Uh, yeah. Tell me, please. Don't waste time. They can believe. ஜீசஸ் கிரைஸ்ட் ஓகே இப்போ நம்ம மிராக்கள்ஸ் பைபிளில் வந்துட்டு நிறைய மிராக்கள்ஸ் படிக்கிறோம் இதில் முக்கியமாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க என் ட்ரூலி ஜீசஸ் டெட் மெனி அதர் சயின்ஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இஸ் டிசைபிள்ஸ் விச் ஆர் நாட் ரிட்டன் இன் திஸ் புக் மெனி டைம்ஸ் நம்ம யோசிக்கலாம் பைபிள் பைபிள் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கு மின் ஐ டோன்ட் சே திஸ் இஸ் எ பிக் புக் இட்ஸ் எ ஸ்மால் புக் ஓகே ஏன்னா இன்னைக்கு ப்ரூஸுடைய டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கை பார்த்தேன் தட் இஸ் திக் அண்ட் லாங்

ஆனா எது எது எழுதியிருக்கோம் பட் தீஸ் ஆர் ரிட்டன் தட் யூ மே பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட் அப்படின்னா என்னென்ன மிராக்கிள்ஸ் பைபிள் கொடுத்துருக்கோ இட் ஹாஸ் பீன் சோசன் பை த ஹோலி ஸ்பிரிட் இந்த இந்த மிராக்கிள்ஸ் மட்டும் தான் உள்ள எழுதி கொடுத்துருக்குறாங்க எதுக்கு அதை வச்சு வி கேன் ஸ்டார்ட் பிலீவிங் ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் யார் ஏசு கிறிஸ்து நெட்டு நம்ம பிலீவ் பண்ணலாம் நெட்டு சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்போ ஹோலி ஸ்பிரிட் இஸ் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் த பைபிள்னா இட் இஸ் அ கிரேட் ஒர்க் வெரி வெரி சோசன் உங்களுக்கு ஓவர் ஒர்க் இருக்கக்கூடாது நிறைய படிக்கணும் 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 நிட்டு இல்லை பைபிளில் நீங்கள் நீட்டாக படிச்சீங்கன்னா யூ ஷுட் ஹாவ் ஆல் த பாயிண்ட்ஸ் ஓகே ஸோ இதுதான் பேசிக் இது அப்போ நிறைய மிராக்கிள்ஸ் ஓகே ட்ரூலி ஜீசஸ் டெட் மெனி அதர் சயின்ஸ்

சோடியம் சோடியம் குளோரைடு கிடைக்கணும் சோடியம் சேர்ந்து சோடியம் மெக்னே ஏதோ சல்ஃபைட் அந்த மாதிரி கிடைச்சுனா அது மிராக்கல் இட்ஸ் மிராக்கிள் யா உம் ஆ எஸ் 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 அது கீ பாயிண்ட் பாஸ்ட் கரெக்டா நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அப்ப நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் இப்ப எதுல இருக்க கூடாது காண ஒரு மிராக்கிள்னுட்டு உடனே நம்ம வெறும் அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஷன்ல போயிருக்க கூடாது அதை பத்தி நிறைய பேசலாம் ஆனா வாட் இஸ் தி சைன் அது எதை காமிக்குது எதை குறிக்குது அது தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேயா அப்போ அந்த மிராக்கிள் இல்ல

கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ ஸ்ட்ரைட்டாக சண்டே லெசனுக்கு போவோம் த வெட்டிங் அட் கானா ஓகே மெராக்கிள் ஜீசஸ் மெராக்கிள் ஜீசஸ் கானா ஊர்ல தான் பண்ணாங்களா ஃபஸ்ட்டு மிராக்கிள் ஓகே நானும் ஒரு கன்க்ளூசிவ் ஆன்சரோடு வரணிட்டு இல்லை ஜீசஸ் வந்துட்டு ஆஃப்டர் பேப்டிசம் அவர் வரும் அது அவரை வந்துட்டு அவர் ஊரில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் ஜூடாவில் பண்ண மெராக்கிள்ஸ் எல்லாம் இங்கே பண்ணுவீங்கன்னுட்டு அப்படியும் இருக்குல்ல பெஸ்ட்டு அண்ணா ஆ டைம் வரலன்னுட்டு ஓகே ஆனால் இங்கேயும் நம்ம லெசனில் பார்க்கும்போது த திஸ் இஸ் லைக் த ஃபர்ஸ்ட் மெராக்கல் ஆஃப்டர் இ கேம் டு கெலலி ஃப்ரம் ஜூடானிட் எனியோ அது நம்மளுடைய ஃபோக்கஸ் இல்லை ஓகே ஸோ இந்த மிராக்கலில் ஜீசஸ் என்ன பண்ணுறாங்க ஸோ நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த கல்யாணம் நடக்கும் அங்கே என்ன இருக்கும் ஒயின் இருக்கும் ஸோ அப்போ உடனே ஜீசஸ் கிட்ட என்ன சொல்லுவாங்க அவங்க ஓகே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது மேரி வந்துட்டு ஜீசஸ் கிட்ட சொல்லுவாங்க ஜீசஸ் வந்துட்டு என்னுடைய டைம் வரலன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆனாலும் மேரி என்ன சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு ஜீசஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே ஃபாலோ பண்ணுங்கன்னுட்டு அப்போது அங்கே தண்ணி தொட்டிங்க இருக்கும் ஆறு தண்ணி தொட்டிங்க இருக்கும் அந்த தண்ணி தொட்டியில் ஜீசஸ் என்ன சொல்லுவாங்க தண்ணியை நெருப்புங்க அப்புறம் அதை போய் சர்வ் பண்ணுங்கன்னுட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இன்னும் டீட்டெயில்டாக பார்த்தோன்னா அது ட்வெண்ட்டி டு தேர்ட்டி கேலன்ஸ் ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு ஒரு எஸ் யா ஜீசஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நீங்கள் செய்யுங்கன்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகே

அவங்களுக்கு அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை வேற மாதிரி தானே இருந்துச்சு அவங்களுக்கும் இருக்கல அப்போ இப்போ ஜீசஸ் என்ன பண்ணணும் ஜீசஸ் வந்துட்டு அவரை வந்து இப்போ எல்லாருக்கும் நான் அவர் வந்திருக்கிற வேலை என்ன நான் யாரு நிட்டு ஜீசஸ் காமிக்கணுமா இருந்துச்சு அந்த சினாரியோல தான் இப்போ இந்த காணாவூர் கல்யாணத்துல நம்ம வந்து இறங்குறோம் ஓகேயா ஸோ இப்போ அங்க வர்றாங்க ஜீசஸ் இந்த மிராக்கல் பண்றாங்க அந்த மிராக்கல் எண்ட்ல என்னன்னு படிக்கிறோம் ஒரு நிமிஷம் அதுல எண்ட்ல போட்டிருக்கோம் டிசைபிள்ஸ் மே பிலீவ் இன் ஹிம் ஹா லெவன்த் வர்ஸ் லெவன்த் வர்ஸ் படிக்கிறீங்களா ஓகே அப்போ பாருங்க இப்ப வந்துட்டு ஜீசஸ் ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் நட்டு அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாங்க இஸ் த லேம்ப் ஜான் த பேப்டிஸ் சொன்னாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் ப்ரூவ் ஆகணுமா இருந்துச்சு அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க ஜீசஸ் இந்த மிராக்கிள் பண்ண உடனே இட் இஸ் நாட் எ நார்மல் மிராக்கிள் இல்லையா தண்ணியை வந்துட்டு ரசமாக மாற்றுறது ஒரு சாதாரணமான ஒரு மிராக்கிள் இல்லை அப்போ ஜீசஸ் அங்கே பண்ணும்போது அவங்க டிசைபிள்ஸ்க்கெலாம் என்ன நெட்டாகுது எஸ் நிட் ஆகுது ஓகே இன்னும் என்ன ஜீசஸ் காமிக்கணுமா இருந்துச்சுன்னா இப்போ ஜியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யார் ஒரு பெரிய ப்ராஃபிட்டா வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா மோசஸ் மோசஸ் தான் அவங்களுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டர் ஏன்னா அவங்களுக்கு லா எல்லாம் வந்து எங்க வந்துச்சு மோசஸ் கிட்ட வந்துச்சு அப்போ அவங்க மோசஸ் என்னன்னு சொல்லியிருந்தாங்க ஜியூட்ரானமி எயிட்டீன் ஃபிஃப்டீன் படிக்கிறீங்களா

அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதையும் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் ஆனால் இப்போ ஜீசஸுடைய வேலை என்ன இருந்துச்சு இந்த இதில் நம்மளுக்கு இந்த சைன் என்ன சைன் இதில் இருக்கு தட் இட் இஸ் தட் ப்ராஃபிட் வில் கம் அவரை நீங்கள் அவருக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்க ஸோ ஜீசஸ் ஆட் டு பாயிண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் சைன் இப்போ எங்க இருக்கு அவங்களுக்கு இங்கே ஒரு மிராக்கல் நடந்த உடனே ஜீசஸ் இஸ் நாட் அ நார்மல் பர்சன் ஒரு சாதாரணமான ஆள் இல்லை இவர்கள் என்ன இருக்கு ஏதோ ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஜீசஸ் உடைய ஃபீலிங் அப்ப நீங்களும் இந்த ஜேர்னியில வந்து பாருங்க அப்படியே ஜீசஸ் கூட இருக்கிறீங்க ஜீசஸ் யாரு நிட்டு தெரிஞ்சுக்கிறீங்க இங்க ஒரு மிராக்கல் நடக்குது இப்ப உங்களுக்கு அது நம்பிக்கை நடக்குதா நிட்டு வருதா என்ன நிட்டு நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு கொஸ்டின் சம்டைம்ஸ் யாருக்கு அது வந்துட்டு ஆனால் இது கை எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்போ அது கடவுள் இருக்கிறாங்களான்னுட்டு ஒரு கொஸ்டின் வரும்மா அங்கிள் நேத்து அதை பற்றி நிறையா பேசுனாங்க ஓகே எதுக்கு ஏதாவது டவுட்டு நட்டு அப்படி எதாவது நடக்குதா நடக்கும்மா இதெல்லாம் கடவுள் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கணுமா நீட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் அப்படி வரும்மா ஓகே அது ஒரு கொஸ்டின் அப்படியே உள்ளவே ஒழிச்சி வச்சுக்கலாம் இன்னொரு கொஸ்டின் இது நீங்கள் ஓப்பனாக நீங்கள் சொல்லலாம் ஓகே ஜீசஸ் உங்களுக்கு என்னது பெருசாக பண்ணிருக்கிறாங்களா என்னது பண்ணியிருக்கிறாங்களா உங்களுடைய கஷ்டத்தில் காப்பாற்றிருக்கிறாங்களா ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருக்குறாங்களா ஒரு ஹீலிங் கொடுத்துருக்குறாங்களா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா ஓகே அங்கிளுடைய ஒரு விட்னஸ் சொல்லியிருக்கிறாங்க அங்கிள் ஒரு விட்னஸ் சொல்லியிருக்கிறாங்க வேற வேற ஒன்றும் பண்ணலையா நோ எக்ஸ்பீரியன்சஸா ஆ அவ்வளோதான் நான் எக்ஸ்பீரியன்சஸை கேட்கல எஸ் அண்ணோன் தான் கேட்குறேன் ஓகே அத்தான் சொல்லிட்டாங்க நிறையா இருக்குன்னுட்டு ஓகே வாட் அபவுட் யூத் சைட்லேருந்து இன்னும் ரொம்ப எங்கே இருக்கிறீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா अपन वाई अंतर को मार दी करेंगे यू तो तो ना जांच सी बेस ना, ओके, कम ऑन स्पीक आउट, ओके, ओके मैं नेट इस यू आर टॉकिंग अबाउट योर गॉड इफ यू कैन विटनेस हियर वेर विल यू विटनेस देन, ओके, कम ऑन स्वप्ना, व्हाट अबाउट यू हैव यू एक्सपीरियंस गॉड, या, स्ट्रिफन, आह, आह, रु ஞாபகம் இருக்கா டைரியில் நிறைய ஸ்பெஷல் இவெண்ட்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஞாபகம் இருக்கா ஓகே ஞாபகம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இன்க்ரீஸ் ஆயிருக்கா அதுதான் ஃபோக்கஸ் நம்ம லைஃப்பில் ஜீசஸ் மைட் ஆஃப் ஹீல்டஸ் பெரிய ஒரு வியாதியிலேருந்து கடவுள் விடுதலை கொடுத்துருக்கலாம் ஆனாலும் மரணம் கேரண்டி ஓகேயா நீங்கள் பயங்கர ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்லாம் ஆனாலும் கடவுள் சொல்லியிருக்குது நீங்கள் எயிட்டி நைன்டி மேலெல்லாம் நீங்கள் இருக்கிறது நைன்டிஸ் எல்லாம் ரேர் ஹண்ட்ரட்ஸ் வெரி ரேர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஓகேயா நீங்கள் யோலோ சூப்பர் டயட் சாப்பிட்டாலும் ஏஜ் ஆகும் அந்தந்த டைமில் பெண்ட் ஆக வேண்டியது தான் ஓகேயா அப்போ தட் இஸ் கேரண்டிட் பட் வாட் இஸ் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஜீசஸ் அந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதை வச்சு ஏசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை உங்களுக்கு எங்கே இருக்கணும் இட் வில் லீட் யூ டு இட்டர்னல் லைஃப் ஓகே அப்போது ஒரு ஒரு பாயிண்ட் உங்கள் லைஃபில் நடக்கும்போது யூ ஹாவ் டு ப்ரேஸ் காட் பைபிளுக்கு அது ரிட்டர்ன் வரணும் எந்த சைனை குறிக்குது இங்கே இட் இஸ் பாயிண்டிங் டு த ப்ராஃபஸி அதுதான் இங்கே மெயின் ஃபோக்கஸி

அதுதான் ஜீசஸ் அந்த மிராக்கிள்ஸ் அங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நின்ட்டு நம்ம பார்க்குறோம் ஓகே கடைசியில் சண்டே லெஸ்ஸனில் அதான் கொஸ்டின் இருந்துச்சு வாட் ஆர் யார் ரீசன்ஸ் ஃபார் ஃபாலோயிங் ஜீசஸ் உங்களுக்கு என்ன காரணம் ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதுக்கு எதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க நின்ட்டு ஓகேயா லீவ் திஸ் கொஸ்டின்ஸ் வித் யூ ஓகே செகண்ட் சைன் நின்ட்டு நம்ம பார்க்குறோம் யா யா நான் அப்படியே டைம் நட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிறேன் பெஸ்ட் ஓகே ஸோ இன்னும் ஆக்சுவலி பாஸ்டர் அதை ஃபோக்கஸ் பண்ணதுனால பாஸ்டர் நீங்களே ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறீங்களா இந்த ஹலோ ஹலோ இந்த கானாபூர் அந்த இதில் நடந்த அற்புதத்தை எதோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா இஸ்ரோல் மக்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் பொழுது ஒரு வாதை வந்தது தண்ணீர் என்ன பண்ணப்பட்டதுன்னா ரத்தமாக தண்ணீர் ரத்தமாக வந்து மாற்றப்பட்டது இல்லைங்களா என்னென்னா இதோடு கூட இந்த ஆசிரியர் ஒப்பிடுறாங்க எப்படின்னா அது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை மோசம் செஞ்சதை அதுக்கு ஈக் ஈ சமமாக ஈக்குவலான ஒரு காரியத்தை அதுக்கு மேலான ஒரு காரியத்தை என்ன ஆண்டவர் இங்கே செய்கிறாரு அப்படின்றது பாடலாசிரியர் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இதனுடைய மெயின் ரீசன் என்னன்னா அங்கு ரத்தமாய் மாற்றப்பட்டது இங்கு ரசமாய் மாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு கான்செப்டை கொடுத்துருக்குறாங்க இது நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா ஆண்டவர் ஏற்கனவே அவர்தாசன் மூலமாக செஞ்சதே அவர் இன்னும் அதை சுவையாக என்ன பண்ணுறாருன்னா தன் ரத்தத்தை குறிக்கின்ற ரசமாக என்ன பண்ணுறாரு மாத்திராருன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி அதனால தான் இது அடையாளம்ன்றது இதை ஏன் மிராக்கல்னு சொல்லலை அப்படின்னா இது அடையாளம் அப்படின்றதுன்னா ஏற்கனவே செஞ்ச ஒன்றை திரும்பவும் தான் மேசையா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்புறாரு ஆண்டவர் இங்க செய்கிற அற்புதத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக தெரியல ஆனா எதுக்குன்னா மேத்யூ மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்ல நம்ம பார்க்கும்போது இந்த லாஸ்ட் டேஸ் என்னன்னு படுவாங்க ஈஷல் ஷேக் த வெரி எலெக்ட் மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் படிக்கிறீங்களா ஆ இதுதான் ஓகே சோ இந்த பாயிண்ட் நம்ம நாம வச்சிருக்கணும் கடைசி காலத்துல தீர்க்க தரிசிகளோ வருவாங்களோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க பயங்கர அதிசயங்க அவங்களும் செய்வாங்க ஆனால் இப்போ இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்க எப்படி பைபிள வச்சுதான் உங்களை ஏமாத்துவாங்க ஓகே ஜீசஸ வச்சுதான் உங்களை ஏமாத்துவாங்க ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் இதோட கூட நான் ஆட் பண்ணிடுறேங்கய்யா இதை நம்ம படிக்கும் போது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஜீசஸ் செய்த அற்புதத்துக்கெல்லாம் ஏற்கனவே இருக்கலாம் ஒரு பாயிண்ட் இருக்கலாம் அதை வச்சு தான் சொல்றான் இன்னைக்கு செய்யற அற்புதங்களுக்கு ஏற்கனவே பைபிள் அதுக்கான என்ன இருக்காது எவிடென்ஸோ அடையாளமோ இருக்காது ஆனால் ஜீசஸ் செய்த எல்லா அடையாளமும் அற்புதங்களுக்கும் பைபிளில் ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்கு பழைய பாட்டில் அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும் நம்ம தான் அதை சரியாக அறிஞ்சிக்கல அதுதான் பிரச்சனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏன்னா இன்றைக்குரிய லெசன்லேயும் நம்மளுக்கு அதுதான் கொண்டு வந்திருக்கிறாங்க தட் மிராக்கிள்ஸ் மிராக்கிள்ஸ் நீ பார்க்கும்போது எல்லா மிராக்கிள்ஸ் வில் நாட் பாயிண்ட் டு ஜீசஸ் அது சூப்பர் நேச்சுரல் இவெண்ட்டாக இருக்கலாம் ஆனால் எவ்ரி திங் டஸ் நாட் பாயிண்ட் அப்போ பாஸ்ட் ரொம்ப ஆக்யூரேட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ன நிட்டு தட் ஜீசஸ் பண்ணதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் சைன் இருக்கு இப்போ பண்றவங்களுக்கு என்ன சைன் அவங்க பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகேயா சோ அப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனும் தே ரிசீவ் த எலெக்ட் உங்களை வேற எது வச்சியும் இல்லை அட்வன்டம் வச்சு உங்களுக்கு என்னென்னு பண்ணுவாங்க

அங்க வரு வரும்பது அங்கே வந்துட்டு யார் வருவாங்க ஒன் நோபல் மேன் ஒருத்தர் வருவார் வந்துட்டு என்ன இருக்கும் அவருடைய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஆனால் இவர் இருக்கிறது எங்கே கேப்பர் நாம்ல ஜீசஸ் வந்துருக்கிறது கானா கேனோ ஆஃப் கலிலி கானாக்கும் கலீலிக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டு தேர்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகே அப்போது அந்த காலத்தில் வரணுன்னா குதிரையில் வந்திருக்கலாம் ஏன்னா இஸ் ஏ நோபல் மேன் இல்லை கலத மேலே வந்திருக்கலாம் அப்போ உள்ள ட்ரெடிஷன் எப்படி எப்படியோ வந்திருக்கலாம் ஓகே ஆனால் வர்றதுக்கு மேபி இட்வில் டேக் ஒன் டே அப்படி ஜீசஸ் இங்கே வந்துட்டாங்கன்னுட்டு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஜீசஸை தேடி அவர் இங்கே வர்றார் ஓகே எதுக்கு ஜீசஸை தேடி அவர் வந்திருப்பார் எதுக்கு வரணும் ஜீசஸை தேடி எதுக்கு அவர் வந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு தேடி இடங்களுக்கு அவர் போயிருப்பாரு எந்த இடமும் அவருக்கு என்ன பண்ணல கை கொடுக்கல இல்லைங்களா அவர் மேசியா குறித்ததான எவ்வளவு இந்த அற்புதங்கள் இந்த காரியங்கள்லாம் கேட்டிருப்பாரு அப்படின்னா மேசியா காத்திருப்பார் மேசியா தான் இப்படி சுகமாக்க முடியன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் மேசியாவை தேடி இருப்பாரு அதுக்கான அடையாளங்கள் இவருக்கு அந்த மெசேஜ் இவருக்கு ரீச் ஆயிருந்திருக்கும் எனவே அவரை தேடி வர ஆரம்பிச்சு ஸோ அதுதான் இங்க எந்த ஒரு பாயிண்ட்டும் நம்ம வச்சுக்கணும் இங்கே லெசன்ல செகண்ட் சைன் கொடுத்துருக்குறாங்க செகண்ட் சைனாக இருந்தாலும் அங்கே என்னன்னு இருந்திருக்கோம் ஜீசஸ் ஆல்ரெடி மிராக்கிள்ஸ் அங்கே பண்ணிரு பண்ணியிருக்கிறாங்க அதை தெரிஞ்சு இப்போ என்ன பண்ணுறாங்க நம்பிக்கைய வச்சு அவர் ஓர் நாள் பிரயாணம் பண்ணி இங்கே தேடிட்டு வராங்க அங்க பையன் இஸ் ஆல்மோஸ்ட் டையிங் அவர் கூட அங்கே இருக்காம விட்டுட்டு ஜீசஸ் மேல வராங்கன்னா நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை அங்க இருந்துச்சு ஓகே ஆனா ஜான் இதை பற்றி எழுதுமது எதுக்கு இங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க இதை நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் பேக் டு த மிராக்கல் அட் த வெட்டிங் ஃபீஸ்ட் எதுக்கு திருப்பி அந்த ஒரு கல்யாணத்துக்கு அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க எதுக்கு இருக்கலாம் இ பாயிண்ட் அவுட்

ஜான் நிறைய இருக்காது ஆனா வெரி அவங்க கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு சுத்தி அந்த பண்ணார் அப்படியே அவர் கடந்து போக மாட்டார் அது சுத்தி என்னலாம் நடந்துச்சு ஒவ்வொருத்தொருத்தருக்குள்ள என்ன டிஸ்கஷನ್ಸ್ அதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க அப்ப ஃபோக்கஸ் என்ன அவருடைய ஜான் ஸ்டார்ட் ஆகும் அதுதான் அவருடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஓகே சோ நான் ஜீசஸ் இங்க வந்துட்டு அந்த நோபல் மேன் வந்து கேட்குறாங்க என்னுடைய பையன் உடம்பு சரியில்லை ஆன்சர் என்னன்னு பாருங்க ஃபார்ட்டி எயிட் எயிட் ஓகே இது ஜீசஸ் அவர் அழுந்து வந்து கேட்குறாரு ஆனால் ஜீசஸ் ஆன்சர் எப்படியே தெரியுது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா ஓகே இதுல வேற ஏதாவது என்ன என்ன டெப்தா யாருக்காது எனி அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எதுக்கு ஜீசஸ் வந்துட்டு இப்படி பேசியிருக்கலாம் ஓகே ம் ம் ஓகே எனக்கு மெயின் மெயின் வந்து ஐட பண்றதே அடையாளங்கள் தான் ம் அவர் அவரு யாருன்றத அடையாளங்களுக்கு ஏன்னா அவங்க அதிகமா பரிசுகள் வேத பாதர்கள் இவர்கள் எல்லாருமே நிறைய படிச்சு வச்சிருந்து வேதத்துல இப்படி இருக்கு இப்படி வருவாரு அப்படின்னு எல்லாமே காத்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வேதத்தை புரிந்து கொண்ட அடையாளங்கள் வித்தியாசமா இருந்தது தேவன் நிகழ்த்துகின்ற அடையாளங்கள் என்ன பண்ணுறது வித்தியாசமாக இருந்தது அவங்க வேறு மாதிரி அடையாளங்களை தேடினாங்க எப்படின்னா கஷ்டங்கள்லேருந்து இது அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர் ராஜாவாக இருந்து அவர் அந்த அத்தாரிட்டியை காமிச்சு யூதர்களை மேலே என்ன பண்ணணும் கொண்டு வரணும் இப்படி தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் இங்கே அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் இன்னொருத்தரை கூட்டுன்னு வர்றாரு யூதர்கள் இல்லாத ஒரு ஒரு கூட்டுன்னு வந்து என்ன பண்ண வைக்கிறாருன்னா இந்த அற்புத அடையாளங்களை பாருங்கள் இவங்க எப்படி என்னை தேடி வந்தாங்க இவர் எப்படி ஒரு ஒரு தன்னுடைய மரணத்தை விட்டுட்டு என்ன பின்னாடி வராங்க பாத்தீங்களா இது எப்படின்றதை அவங்களுக்கு காமிக்க தான் அவுர்ட்டே கொஞ்சம் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி அதை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கும் ஜீசஸ் சொல்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கலாம் இன்னொரு விஷயம் நம்மளும் இப்படி தான் அற்புதத்தை தான் தேடிட்டு போகிறோமா ஜீசஸ் சயின்ஸை காமிப்பாங்க ஆனால் அற்புதம் எப்போ பார்த்தாலுன்னுட்டு நம்மளுக்கு தேவையா அப்பதான் நம்பிக்கை இருக்கா எல்லாருமே பிரசங்கம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சேர்ந்து அற்புதம் அடையாளத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை தேடி தான் போயிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே பொய்யான அற்புதம் நடந்தது உண்மையான அற்புதம் அங்கே இல்லவே இல்லை எஸ் அப்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம யாரை தேடி போகணும்னா ஏசு கிறிஸ்துவை தான் தேடி போகணும் அற்புதத்தை நம்ம தேடிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை போயிட்டு இது நடக்காட்டி இவ்வளோ தானா வாழ்க்கை கஷ்டம்தான் ஏன்னா வாழ்க்கை நம்மளுக்கு என்ன கடவுள் ஒரு எண்டு வச்சிருக்காங்க அப்ப இறங்கித்தான் போவோம் எனக்கு என்னை கை விட்டுட்டாங்கன்னுட்டு நம்மளுக்கு அப்படி ஒரு யோசனை வந்துச்சுன்னா மாட்டிட்டோம் நின்ட்டு தான் அர்த்தம் ஓகே சோ இங்க ஃபார்வர்ட் போவோம் ஸோ சோ இங்க இந்த தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிட்டு வராங்க கடைசி காலத்துல அற்புதங்கள் நடிக்கும் நடக்குமா எத மாதிரி அற்புதங்கள் நடக்கும் கடைசி காலத்துல என்னை ட்ரூத்தை விட்டு வெளியே எடுக்கிற அற்புதங்கள் நடக்கும் சாயல் ஸ்பெசிஃபிக்காக என்னன்னு சொல்லியிருக்கு பொய்யான அற்புதங்கள் சாத்தானுடைய பொய்யான அற்புதங்கள் கடைசி காலத்தில் நடக்கும் ஸோ ஒன்று உண்மையான அற்புதங்களும் நடக்கும் ஏன்னா க இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்களே எனக்கு நான் அதிகமாக இருக்கிறதும் நீங்கள் செய்வீங்கன்னுட்டு ஆனால் சாத்தான்பட்டி என்னன்னு சொல்லியிருக்குறாங்க வானத்திலேருந்து அக்னியும் வரம் அந்த லெவலுக்கும் அவங்க அதிசயங்க அவங்க செய்வாங்க நம்ம இந்த சூப்பர் நேச்சுரல் ஆல்வேஸ் பாஸ்டர் அந்த பாயிண்ட்டை கிளியரா சொல்லிட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம மிராக்கிள்ஸ் மிராக்கிள்ஸ் நெட் படிச்சுட்டு வரும்போது அப்படி பெயர் கூடாது நெட் மிராக்கள் ஓன்லி த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த சூப்பர் நேச்சுரல் பைவ் மீன் தட் காட் மஸ்ட் பி த ஒன் டூ பைபிள் பிகினிங் இந்த ஃபேரோ உடைய மெஜிஷியன்ஸ் அவங்களும் பண்ணாங்களா மிராக்கிள்ஸ் பண்ணாங்க ஸோ அதிசயத்தையே தேடி போகக்கூடாது தான் தேடி நம்ம போகணுன்னுட்டு பார்க்கலாம் ஓகே ஜீசஸ் இங்கே வந்துட்டு ஒன் டே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு வந்துட்டு அவருடைய ரிக்வெஸ்ட் என்ன ஃபார்ட்டி நைன்த் வர்ஸில் ப பார்த்தோன்னா சார் கம் டவுன் ஏர் மை மை சைல்ட் டை வாங்க என் கூட வாங்க ஜீசஸை கூப்பிட்டுட்டு போடுறதுக்கு தான் ஒரு ஒரு திட்டமாக வந்திருக்கிறார் அவருடைய பிளானே என்ன ஜீசை கூப்பிட்டு போகணும் என் பையன்கிட்ட கூப்பிட்டு போகணும் ஜீசஸ் ஹீல் பண்ணுவாங்கன்னுட்டு ஆனால் ஜீசஸுடைய ஆன்சர் என்ன இருந்துச்சு ஃபிஃப்டி எத் வர்ஸ்ல பாருங்க கோதாய் வே த சன் லிவத் ஸோ இந்த வேர்டை எப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இட் இஸ் எ ஏஸ்டிக் ப்ரெசென்டன்ஸ் தான் ஃபியூச்சரிஸ்டிக் ப்ரெசன்டன்ஸ் அப்படின்னா ஜீசஸ் பேசுறது எப்படின்னா கோ தாய் வே த சன் லிவத் ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு இவெண்ட்டை கரண்ட் இவெண்ட்டாக ஜீசஸ்

ஓகே நம்பிக்கையே வராது பதினஞ்சு நிமிஷம் டாக்டர் பேசினாதான் நல்ல டாக்டர் மாத்திர ஒர்க் ஆகுதோ இல்லையோ அப்போ தான் நீங்கள் ஜீசஸும் இங்கே எவ்வளோ இங்கிலீஷில் கவுண்ட் பண்ணால் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் வேர்சஸ் கோதாய் வே தன் லிவத் நெட்டு ஓகே அவர் நம்பிக்கையோடு அவர் போனார் ஓகே அப்புறம் நம்மளுக்கு லெசன் தெரியும் அவருடைய சர்வன்ஸ் ஓடி வந்தாங்க சர்வன்ஸ் நினச்சி பாருங்கள் சாதாரணமாக நாள் இல்லை ஜீசஸை கூப்பிட்டு வர்றதுக்கு அவர் செவன்ஸையும் அனுப்பி விட்ருக்கலாம் ஓகே ஆனால் சுச்சுவேஷனை தெரிஞ்சு அவர் வந்திருக்குறாங்க வந்துட்டு அங்கே பார்க்குறோம் அந்த சேம் அவர் ஜீசஸ் எப்போ சொன்னாங்களோ அவருடைய பையன் ரெடி ஆகுனாங்க ஓகே ஹி ஹி வாஸ் ஹீல்ட் ஓகே ஒன் மேஜர் கொஸ்டின் ஓகே இன்னொன்று பறிச்சுருவோம் ஃபிஃப்டி தேர்ட் வாஸ் இல்லை இல்லை ஃபிஃப்டி தேர்டு ஆ ஓகே இங்கேயும் என்னென்று வருது இந்த மிராக்கள்னால யாரெல்லாம் பிலீவ் பண்ணாங்க அவருடைய வீட்டாருமே நினச்சி பாருங்க அந்த பையன் இருக்கும் இருக்கும்போது வீடு எப்படி இருந்திருக்கும் நெட்டு ஆனால் அந்த பையன் சிக்க ஆவாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த பையன் சிக்க ஆவாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும் ஆ ஓகே அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய இவெண்ட்ஸ் நடக்கலாம் நம்ம உடனே என்ன ஏற்கூடாது ஐயோ 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 நேற்று நடந்துடக்கூடாது ஹூ நோஸ் எல்லா இவெண்ட்டையும் நம்ம அதுக்கு நேற்று லிங்க் பண்ணிக்க முடியாது பட் ஹூ நோஸ் இல்லையா அது ஒரு நல்ல விஷயத்துக்காக அது இருக்கலாம் பைபிள் ஃபுல்லா இது மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் நிறைய இருக்கு சில பேர் இறந்து போயிருக்கலாம் சில பேர் இப்படி ஒரு மிராக்கில் அதை சேவ் ஆயிருக்கலாம் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கலாம் அப்போ நம்பிக்கை நம்பிக்கை விசுவாசம் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுடைய ஃபேத் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகே இன்சிடென்ஸ் இன்சிடென்ஸாக நீங்கள் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி இந்த இன்சிடென்ட் இப்படி ஆகிடுச்சு கடவுள் இல்லை இந்த இன்சிடென்ட் ஆகிடுச்சி கடவுள் இருக்கிறாங்க இது நடந்துச்சு ஓ அந்த பிலீஃப் கரெக்டாக இருக்கலாமா ஓ இது நடந்துச்சு நீங்கள் அப்படி இப்படி ஜொம்ப அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் இன்சிடென்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் ஜொம்ப அடிச்சுட்டே தான் இருப்போம் அப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் பிலீவ் ஷுட் கோ ஆன் நடக்காமல் இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்று இருக்கணும் நம்பிக்கை அப்பவும் விட்டு போயிடக்கூடாதுன்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம் டியூஸ்டே லெசன்ல திராக்கல் அட் தி பூல் ஆஃப் பெத்தஸ்தா ஓகே ஸோ இதை நம்ம குவிக்காக நம்ம கிராஸ் பண்ணுவோம் பெத்தஸ்தாவில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா தேர்ட்டி எயிட் இயர்ஸாக ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு லேமா அப்படி இருந்தாங்க ஆனால் அவருக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடைக்கல அவர் வந்துட்டு சரியாகணும்னு காத்துட்டு இருந்தார் பெத்தஸ்தா குலம் எப்படி இருந்துச்சு ஒரு ஃபைவ் போர்ச்சஸ் அப்படின்னா ஃபைவ் ஓப்பனிங்ஸ் மாதிரி இருந்துச்சு எல்லோரும் வந்து அங்கே தங்குகிற மாதிரி அப்படி ஒரு அஞ்சு இடம் இருந்துச்சு எல்லாம் ஃபுல்லாக என்ன இருந்தாங்க சிக் பீப்புள் அதில் யூரோ ஹீல் ஆகணுன்ட்டு வந்தார் பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் எப்படி இருந்துச்சு அவருக்கு ஹீல் ஆகுறதுக்கு சான்சஸ் இன்னொரு டிஸ்கஷன்ஸ்னுட்டு இருக்குது அது என்ன ஏஞ்சல் அந்த ஏஞ்சல் ட்ரூ ஏஞ்சலா ஃபால்ஸ் ஏஞ்சலா என்னட்டெல்லாம் இப்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் லெசனில் அது இல்லை ஓகேயா ஸோ ஆனால் இங்கே அவருடைய சான்சஸ் எவ்வளோ இருந்துச்சு ஹீல் ஆகுறதுக்கு சப்போஸ் அவர் தான் ஃபஸ்ட்டு ஜொம்படிக்கணுன்னா மேபி அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஒன் ஓகே அவ்வளோ ஸ்லிம் சான்சஸ் அவருக்கு

அவர்கிட்ட போய் கேட்டாரா அவனுக்கு விஸ்வாசம் இருக்காட்டு ஒன்றும் கேட்கல ஜீசஸ் ஜஸ்ட் அங்கே அந்த லெசன்லேயே பார்ப்போம் ஓகே உனக்கு நீ சுகமாக மட்டும் மட்டும்தான் கொஸ்டின் அங்கே கேட்குறாங்க ஜீசஸ் அங்கே கேட்டுட்டு அவர் என்னன்னு சொல்லுவார் எனக்கு யாரும் இல்லை தூக்கி உள்ளே போட அப்படிதான் அவர் சொல்லுவார்

அவங்க என்ன பண்ணுமா இருந்துச்சு ஏசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வரணுமா இருந்துச்சு ஏன்னா பீட்டர் ஜேம்ஸ் அண்ட் ஜான் டெம்பிளுக்கு போவாங்க இல்லையா ஆஃப்டர் ஜீசஸ் இஸ் ரிசரக்டட் அங்கே ஒருத்தர் வந்துட்டு லைஃப் லாங் அவர் வந்துட்டு லேமாக இருந்தார் இல்லையா ஜீசஸ் அவரை பார்க்கவே இல்லையோ டெம்பிளில் தானே அவர் எப்போ போதாலும் இருந்தார் அப்போ ஏன் ஜீசஸ் ஹீல் பண்ணல அப்போ நிறைய பேர் இருந்தாங்க ஜீசஸ் ஹீல் பண்ணாமல் இருந்திருந்து ஜீசஸ் காரணம் அங்கே என்ன ஐ டு ரிவீல் இம்செல்ஃப் எல்லாருக்கும் அவர் மேலே நம்பிக்கை வரணுமா இருந்துச்சு அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்போ நம்ம பைபிள் படிக்கும்போது நம்மளுக்கும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எனக்கு ஏசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் டெய்லி அது என்ன ஆகணும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகணும் ஸோ இப்போ அங்கே ஜீசஸ் போடுறாங்க ஜீசஸ் வந்துட்டு அங்கே வெயிட் ஹீல்ஸ் ஹீல்ஸு ஸோ ஜீசஸ் வந்துட்டு இப்போ தேர்ட்டி எயிட் இயர்ஸ் தேர்ட்டி எயிட் இயர்ஸாக ஒருத்தர் சிக்காக இருந்தாங்கன்னா எழும்ப முடியுமா காலெல்லாம் எப்படி இருக்கும் நம்மளே இப்போ இங்கே சேர்ச்சில் உக்காந்துட்டுருக்குறீங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் உக்காந்துட்டு எழும்பது எப்படி இருக்கும் முதுவெல்லாம் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி தான் எழும்பணும் இல்லையா ஸ்லோவாக தான் அப்படியே எழும்போம் இல்லையா ஐயோ தேர்ட்டி எயிட் இயர்ஸாக அப்படி இருக்கிறாரு ஓகே ஆனாலும் ஜீசஸ் ரைஸ் அப் அண்ட் வாக் ஜீசஸ் எலும் எலும்புன்னு எழுத்து விடல ஓகே அங்கேயும் அவர் கடவுளுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சாங்க நம்ம கடவுளுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோமாட்டு தான் கொஸ்டின் அந்த வார்த்தையின் மேலே எவ்வளோ அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் என்ன கடவுள் சொல்கிறார் நான் என்ன கீழ்ப்படியணும் ஓகே என்னுடைய வாழ்க்கை என்ன மாற்றணும் நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா நன்ட்டு தான் ஒருத்தர் ஒருத்தரும் நம்மளுக்கு அந்த கொஸ்டின் நம்ம போட்டுக்கணும் yeah <laughs> ஸோ யா அங்கிள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க ஐ திங்க் நம்பிக்கை நம்மளுக்கு அந்தந்த சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு நம்பிக்கை கண் கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் இந்த சுச்சுவேஷன்ஸ் யோசித்து பாருங்கள் அங்கே நிறைய பேர் இருந்தாங்க அவருக்கு சொல்லிவிட்டு ஜீசஸ் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ஜீசஸ் ஆனால் இங்கே ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அந்த ஃபுல்லாக ஃபிஃப்த் சாப்டர் படித்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீல் ஆகினார்ல அவரே சரியா ஜீசஸே சரியா பார்க்கல அவருக்கு யாருன்னுட்டே தெரியாம போயிடுச்சு அவருக்கு ஏன்னா அவங்க வந்துட்டு ரூலர்ஸ் எல்லாம் வந்து கேட்குவாங்க யார் உன்னை யார் ஹீல் பண்ணாங்கன்னுட்டு அவருக்கு ஆன்சர் சொல்ல முடியல அவருக்கு ஓகேயா ஜீசஸ் டக் டக் டக்னு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் ஜீசஸ் வந்துட்டு வந்து ஜான் ஃபைவ் ஃபோர்டீனில் வந்து கேட்குவாங்க ஜீசஸ் வந்து சொல்லுவாங்க ஓகே யூ ஹவ் பீன் மேட் வெல் சென் நோ மோர் திருப்பி பாவம் செய்யாத ஓகே இதாயிட்ட பேரு நம்மளுக்கு இன்னொரு லெசன் இங்க காமிப்பாங்க இன்னொருத்தர் வந்துட்டு நான் இதை இன்னும் டீப்பா போறதுக்கு முன்னாடி இதையும் போட்டுறேன் ஒருத்தர் வந்து பொருந்ததுல இருந்து குருடனா இருப்பாரு ஓகே அப்போ சீஷருங்க வந்து கேக்குவாங்க இவரு குருடனா இருக்கிறது இவர் செஞ்ச பாவத்துக்கா இல்லாட்டி பெற்றோர்கள் செஞ்ச பாவத்துக்கா ஆன்சர் என்னவா இருந்துச்சு அப்போ செல்ல வியாதிகள் என்ன இருக்கும் பாவத்துக்காக இருக்காது ஆனா இந்த ஆள் முப்பத்தெட்டு வருஷமா ஒரு வியாதியா இருந்தாரே அவருக்கு எதுக்கு வியாதி இருந்துச்சு பாவத்தினால ஓகே அப்போ என்னுடைய போக்கஸ் ஆல்வேஸ் என்னன்னா எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா இஸ் சம்திங் ராங் இன் மீ ஓகே எனக்குள்ள ஏதோ ஒரு தப்பு இருக்கு நிட்டு தான் நான் எடுத்துப்பேன் ஓகே ஆனால் இன்னொருத்தரை பார்த்து நீ வியாதியாக இருக்கிற என்ன நிட்டு நீ எந்த தப்பு பண்ணியும் நிட்டு நான் பார்க்கறது தப்பு ஓகே உங்களுடைய பர்சனல் டிசிஷன் உங்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியும் ஓகே உங்களுடைய லைஃப் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இது பாவம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்னன்னு பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் அங்க ஜீசஸ் எதுக்கு திருப்பி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும் தேவைப்பட்டுச்சா ஏய் நான் தான் அப்ப உனைய சரியாக்குன நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு நோ ஜீசஸ் வந்துட்டு என்னன்னு சொன்னாங்க கம் அப்பான் யூ இதுக்கு நான் மோசமா உங்களுக்கு நடக்கும் கேர்ஃபுல்லா இருங்க பாவத்தினாலும் அப்ப என்னன்ட்டு இருக்கு தேர் இஸ் எஃபெக்ட் உங்களுடைய லைஃப் குவாலிட்டி எஃபெக்ட் ஆகுறதுக்கு இருக்கு அதான் என்ன சொல்லிட்டீங்க நீங்கள் வயசு வயசாக வயசாக ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் வரும் அதையும் பாவணுமா என்ன பண்ணக்கூடாது ஆமாம் எடுத்துக்க கூடாது வயசாக வயசாக யாராக இருந்தாலும் சரி இல்லைங்களா முடியாத ஒரு காரணம் நம்ம சூழ்நிலை இருக்கிற இடம் ஒன்றுக்கிற ஆகாரம் நம்ம சமுதாய அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம் சில வயசு வயசுனால வர சில காரியங்கள் இருக்கலாம் அது இல்லாமல் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆண்டு விட்டே நம்ம பேசும்போது மாற்றம் நம்ம பண்ணலாம் இல்லை பாவங்கள் எதனா இருந்தால் என்ன என்ன பண்ணுங்க எனக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல தப்பு கிடையாது எஸ் எஸ் ஏன் தேர் தெர்ஆர் டாக்டர்ஸ் நம்ம சர்ச்லேருந்து இந்த புல்பேட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு சிக்கா இருந்தீங்கன்னா இஃப் யூ டை அஸ் எ சிக் பர்சன் அப்போ ஆயிடுச்சுன்னா என்னன்னு தெரியாது இங்கே அப்படி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சொன்ன ஒரு கண்ணாடி போட்டுட்டு இருந்தார் என்னன்னு தெரியல ஓகே ஸோ வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல் நம்ம ரிசீவ் பண்ணது பைபிள் டாக்டரின்ஸ் ஆ பாஸ்டர் போட்டிருக்கிறாங்க இன்னைக்கு பேச போடுற போடுறவங்களும் போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க ஓகே ஏன்னா ஆனால் சில பேர் அப்படி பாயிண்ட் பண்ணது வி ஹவ் டு பி ரியலி கேர்ஃபுல் ரியலி கேர்ஃபுல் பைபிள் நம்மளுக்கு அந்த டாக்டர்னு சொல்லலை கடவுள் வந்து உங்களுக்கு என்ன பேசுகிறாங்களோ அதுதான் இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ ஹார்ட் ஆர்ட்ஸ் இத மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு முப்பத்தெட்டு வருஷமா வந்துட்டு என்னடா இருக்கு ஒருத்தருக்கு சுகமாக இருக்கிறாங்க அங்கே என்ன நடந்திருக்கணும் அப்போ அந்த அந்த பிளேஸ் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன நடந்திருக்கணும் பெரிய பார்ட்டி அன்னைக்கு பெரிய பார்ட்டி இருந்திருக்கணும் ஆனா அங்கே என்ன நடந்துச்சு அங்க என்ன நடந்துச்சு படிக்கிறீங்களா சாரி ஃபைவ் வேண்டாம் ஜீசஸ் ஹீல் பண்ணாங்க ஆனா அங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஜீசஸ் கொல பண்றதுக்கு பிளான் நடக்குது ஓகே நல்ல விஷயம் நடக்குது அண்ணா கெட்ட பிளான் அங்கே நடக்குது அங்கே சாபத்தை ஜீசஸ் பிரேக் பண்ணிட்டாங்கன்னு கொஸ்டின் பண்ணுறாங்க இவங்க கொலை பண்ணுறதுக்கு மர்டர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஒரு கமேண்ட்மெண்ட் ஒருத்தர் பிரேக் பண்ணாங்களா நான் இன்னொரு கமேண்ட்மெண்ட் நான் இன்னொரு கமேண்ட்மெண்ட்டை நான் பிரேக் பண்ணுறேன்னா லாஜிக் எங்கே போது பாருங்க ஸோ த டாபிக் வெனஸ்டே லெசன் ஹார்ட் ஹார்ட்ஸ் கல்லான ரிதியம்ட்டு ரொம்ப சொல்லுங்க அங்கு எஸ் ஓகே அப்போது ஜீசஸ்க்கு ஜீசஸ் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க இல்லையா நீங்கள் என்னைய என்னையும் அவங்க துன்பப்படுத்தினாங்களா உங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க துன்பப்படுத்துவாங்கன்னுட்டு அப்போது நம்மளுக்கு யாராவது சர்ச்சில் வந்துட்டு நம்ம யாருக்காவது நல்லது பண்ணிட்ட பெரு நம்மளுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஹார்டாக இருந்துச்சுன்னா டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அதுதான் ஃபேக்ட் ஓகே நம்ம நல்லதாக யோசித்துட்டு போவோம் ஆனால் அங்கே போய் எஃபெக்ட் எப்படி இருக்கும் டிஷும் டிஷும் டிஷ்ஷும்னுட்டு இருக்கும் தட் இஸ் த ஃபேக்ட் அப்படிதான் நடக்கும் டோன்ட் பி சர்ப்ரைஸ்ட் அதனால் நீங்கள் கல் இருதயமாக மாறுகிறா மாறுகிறாதீங்க நல்லது பண்ண மாட்டேன் நான் இனிமேல் அவங்கக்கிட்ட நான் என்ன எதுக்கு நல்லதாக பேசணும் எதுக்கு நான் பண்ணணுமா தேவை இல்லையே இல்லையே எனக்கு நிட்டு நீங்க இந்த லெசனுடைய டைட்டிலாம் டைட்டலை மாத்திறாதீங்க வெனெஸ்டே லெசன் டைட்டில் என்ன தமிழ்ல படிச்சிரீங்களா ஆ கடி கடின இதயங்கள் கடின இதயங்கள் அதுவும் அங்கிள் ஒரு கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க அதுவும் ஆஃப்டர் லெசன் முடிஞ்சிட்டே பேர் டைம் இருந்துச்சுன்னா தான் இல்லாட்டி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிப்போம் ஓகே ஸோ ஏன்னா இன்னும் ஒரு தேர்ஸ்டே லெசனில் யூஸ்வலி மண்டே டியூஸ்டேல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தேர்ஸ்டே லெசனில் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால டைம் ஆல்ரெடி க்ராஸ் ஸோ நம்ம டக்குன்னுட்டு போயிடுவோம் ஓகே ஸோ இங்க என்ன பார்க்குறோன்னா எல்லாருக்கும் வந்து பயங்கர கடினமான ஒரு ஹதியம் அவங்களுக்கு வந்துடுது நல்லத பார்க்க மாட்டேங்கிறாங்க தேவனுடைய வசனத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க தேவன் வந்துட்டு என்னன்னு சொல்லிருக்கிறாங்க முன்னாடி அதை பார்க்கல அவங்களுடைய ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எதிராளுட்டு அவங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நெக்ஸ்ட் அது அதை நம்ம பார்க்குவோம்

எந்த சைனை டியூட்ரானம் எயிட்டீன் தேர்ட்டியை ஜீசஸ் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டுருக்குறாங்கன்னுட்டு அவங்களால அது பார்க்க முடியலன்னுட்டு இத மாதிரி நம்ம கண்ணுக்கு என்னென்ன இப்ப மறைக்கப்பட்டிருக்கு சம்டைம்ஸ் உங்களுடைய இருதயம் கடினப்படுத்து பட்டிருக்குன்னா ஏதோ வந்து மறைச்சி விட்ருக்கு ஏதோ ஒரு லாஜிக் உங்களுக்கு மறைச்சிருக்கு உங்களுடைய பர்ஸ்னல் தாட்ஸ் மறைச்சிருக்கா இல்லை வேறு ஒரு தாட்ஸ் ஏதாவது மறைச்சிருக்கா இல்லை வேற ஒருத்தர் மேலே அன்பு இருக்கிறதுனால மறைச்சிருக்கா என்னன்னுட்டு நம்மளும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்கணும்னுட்டு பார்க்குறோம் தேர்ஸ்ட் டே லெசன்ஸ் வந்துடுவோம் ஜீசஸ் கிளைம்ஸ் ஓகே ஃபைனல் பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்துருவோம் ஓகே இந்த மிராக்கள் ஆயிட்ட பிறகு என்னென்ன நடக்குது அந்த கல்லான ஹயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போது இந்த மிராக்கல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மிராக்கலுடைய போக்கஸ் அங்கிள் இத முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு வந்துடும் ஓகே என்ன போக்கஸ்னா இந்த மிராக்கல்ல ஹைலைட் பண்றதுக்கு ஜான் யூஸ் பண்ண வேர்சஸ் ஓன்லி நைன் வேர்சஸ் மிராக்கல் ஹைலைட் பண்றதுக்கு மிராக்கல் ஆயிட்ட பிறகு அந்த இன்சிடன்சஸ் ஃபார்ட்டி வேர்சஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்போ ஃபோக்கஸ் நம்மளுக்கு எங்க இருக்கணும் இப்போதைக்கு அந்த பெத்தஸ்தா குளம் இல்லை அது ஆயிட்ட பிறகு அதுலேருந்து ஃபார்ட்டி வேர்சஸ் நம்ம என்னென்னு படிக்கிறோம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ ஜீசஸ் நான் யாருன்னுட்டு ஜீசஸ் அங்கே காமிக்கணுமா இருந்துச்சு ஓகே ஸோ அதை நம்ம பார்த்தோன்னா ஓகே நான் ஆக்சுவலி இட் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ எனக்கே ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடியாக எனக்கு இருந்துச்சு அது

அப்போ ஜான் ஃபிஃப்த் சாப்டர் நம்ம மோஸ்ட்லி படிக்கணும் ஜான் நம்ம பார்க்கும்போது என்னென்னு இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் அதில் வருது ஒரு ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஜீசஸ் என்னென்ன சொல்கிறாங்கன்ட்டு ஜான் ஃபைவ் செவன்டீன் பார்க்கலாம் அதில் என்னன்னு சொல்றாங்க மை ஃபாதர் ஒர்க் ஹிதர் டு அண்ட் ஐ ஒர்க் இயேசு அவரை நோக்கி என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வந்திருக்கிறார் நானும் கிரியை செய்து வந்திருக்கிறேன் ஓகே ஜீசஸ் யூ கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இங்கே ஜீஸ் ஃபாதர் வேலை செய்கிறாங்க நானும் வேலை செய்கிறேன் ஓகே என்னுடைய பாஸ் இது பண்ணுறாங்க நானும் இது பண்ணுறேன் நேற்று சொல்மது என்னென்ட்டு ஆல்மோஸ்ட் சொல்கிறாங்க பாஸ் பண்ணுற வேலை தான் நானும் பண்ணுறேன் ஓகே அப்போ நானும் பாஸ் தான் நிட்டு சொல்கிற மாதிரி டைரெக்டாக சொல்லாமல் அங்கே வர மாதிரின்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதனிலேருந்து ஆயிடுச்சு ஜான் ஃபைவ் எயிட்டீன் அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவன் தன்னை சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள் ஓகே காட் வாஸ் இஸ் ஃபாதர்னுட்டு சொல்லும் அது ஏசு கிறிஸ்து வந்துட்டு என்னன்னு சொல்கிறாரு கடவுள் வந்துட்டு என்னுடைய பிதா அப்படி சொன்னாலே ஜூஸ்க்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னுட்டு இருந்துச்சு தே ஆர் ஈக்குவல் ஈக்குவல் தான் அவரை கொலை செய்யணும்னுட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாபத்தை பிரேக் பண்ணாங்க செகண்ட் பாயிண்ட் ஏ இவர் கடவுளுக்கு ஈக்குவல் ஆக்கிக்கிறாருப்பா நிட்டு அவங்க கடவுளை கொலை பண்ணணும்ட்டு அவங்க பிளான் பண்ணாங்க ஃபைவ் நைன்டீன் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காணுகிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகள் குமாரனும் அந்தபடியே செய்கிறார் பெல் அடிச்சாச்சு க்ளோஸ் பண்ணணும் இது முக்கியம் நீங்க எடுக்கலாம் ஒரு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பிரச்சனை இல்லை ஓகே பெஸ்ட் ஐயா எனக்கு இது இம்பார்ட்டண்டா இருந்துச்சு இப்போ ஜீசஸ் ரெண்டு பேரும் எப்படி நம்மளுக்கு ஜியூட்ரானமில தெரியும் நம்மளுக்கு கடவுள் யாரு ஒருத்த ஒரு கடவுள் தான் எப்படி இப்போ ஜீசஸும் ஃபாதரும் சேமா இருக்க முடியும் எப்படி சேமாக இருக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வேர்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம் ஒரு சைக்கிள் இருக்கு தெரியுமா ரெண்டு பேர் ஓட்டலாம் ரெண்டு பேர் ஓட்டலாம் ரெண்டு பெடில் இருக்கும் ரெண்டு பேர் உக்காந்து ஓட்டலாம் ஒருத்தர் பெடில் பண்ணாலும் இன்னொருத்தர் காலும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தான் சுத்தம் இல்லையா அது ஆப்போசிட்ல போக முடியும் அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒரே இதுல போவோம் சைக்கிள் கேரளாவில் ஒரு போட்டு இருக்கு எல்லாருமே துடுப்பு போடலாம் உட்காந்து எல்லாருமே துடுப்பு போடலாம் ஒருத்தர் இப்படி பண்ண எல்லாருக்கும் அது புஷ் ஆகுற மாதிரி வரும் இப்ப ஜீசஸ் இங்க என்ன சொல்றாங்க நான் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ப்பா நான் வந்துட்டு ஃபாதர் வெரி வெரி வெரிலி வெரிலி ஐ சே அண்ட் யூ தட் த சன் கேன் டூ நத்திங் ஆஃப் ஹிம் செல்ஃப் பட் வாட் இஸ் சியர் ஜீசஸ் என்ன ஃபாதர் என்ன பண்றாங்களோ அதே அப்படியே டிட்டோ காப்பி காப்பி கேட்னா அப்படியே காப்பி கேட் ஜீசஸ் என்ன எப்படி பண்றாங்களா ஜி ஃபாதர் ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிளா சொல்றேன் இப்படி கையெடுத்தாங்கன்னா நானும் உடனே அப்படிதான் கையெடுத்து அது பிதா தாமா ஒன்று செய்ய மாட்டார்னு இருக்குது பிதா தாமா ஒன்று செய்ய மாட்டாரு குமாரன ஆமா வெரிலி வெரிலி ஐ சே அண்ட் யூ த சன் கேன் டூ நத்திங் ஆஃப் ஹிம் செல்ஃப் பட் வாட் இஸ் சி எத் ஃபாதர் டு ஃபார் வாட் திங்ஸ் ஓவர் ஹீ டூ அத் தீஸ் ஆல்சோ டூ அத் த சன் தமிழ்ல வாசிக்கிறேன் பிதா பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதுவே என்று வேறொன்றையும் அவைகளை குமாரனும் அந்தபடியை செய்கிறார் அப்படின்னா குமாரன் என்ன பிதா செய்கிறாரு அவர் பிதா தானா செய்யறது இல்லை அதே தான் பிதா குமாரனும் செய்கிறார் அப்படின்ற மாதிரி தமிழ்ல இங்க எனக்கு வந்திருக்கு நான் இங்கிலீஷ்ல சரி இது அப்புறமா இல்லை இல்லை பெஸ்டர் அப்புறம் இது டவுட்டாக விட்டுறக்கூடாது த சன் கேன் டூ நத்திங் ஆஃப் ஹிம்செல் பட் வாட் இஸ் சி எத் த ஃபாதர் டூ யாரோ இப்போ தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வரணும் ஆ அப்படி எனக்கும் பட்டுச்சு எஸ் யா ஸோ எனியாவ் எந்த பாயிண்ட் இருந்தாலும் இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்ற மாதிரி தான் ஓகே யா ஸோ அப்போ என்னன்னா ஃபாதர் என்ன செய்கிறாரோ அப்படியே ஜீசஸ் பண்றாங்க ஓகேயா ஃபார் இந்த வேர்ஸ்லேருந்து வெறும் அவ்வளோதானே நம்ம பார்க்குறோம் வாட் திங்ஸ் ஆஃப் இ டூ அட் தேர் ஆல்சோ தீஸ் ஆல்சோ டு அட் த சன் லைக்வைஸ் ஃபாதர் என்ன பண்ணுறாங்களோ டிட் டூ அப்டே ஜீஸஸ் அப்படியே தான் பண்ணுவாங்க தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் தேர் ஆக்ஷன் ஓகே எஸ் எஸ் அப்படியே இருக்கிறாங்க ஸோ நைன்டீன்த் வேர்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டு பண்ணுறோம் டிட்டோ டிட்டோ காப்பி நான் என்ன நோட் பண்ணிக்கிறேன் ஜீசஸ் டஸ் நாட் டூ எனி திங் ஆன் இஸ் ஓன் பட் டஸ் வாட் எவர் த ஃபாதர் டஸ் இஃப் த ஃபாதர் கேன் கிரியேட் ஜீசஸ் கேன் கிரியேட் இல்லையா அப்போ கடவுள் பிதா வந்துட்டு அவரால் ஏதாவது கிரியேஷன் பண்ண முடியும்னா ஜீசஸாலும் பண்ண முடியும் என்னலாம் பண்றாரோ அப்படியே ஜீசஸ் பண்றாங்க ஓகே ஃபைவ் டுவெண்ட்டி படிப்போம்மா பிதாவா பிதாவான பெயர் குமாரனேத்தில் இருந்து தாம் செய்கிறவர்களை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கராக இவர்களை பார்க்கிலும் பெரிதான கிரியையும் அவர்களுக்கு அவருக்கு காண்பிப்பார் ஓகே டுவெண்ட்டி எத் எனக்கு என்ன தெரியுதுன்னா த ஃபாதர் லவ்ஸ் த சன் லவ் ந இட் இட் ஆல்வேஸ் நீட்ஸ் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஐ காண்ட் லவ் மை செல்ஃப் இல்லையா செல்ஃப் லவ்னுட்டு இப்போ நிறைய யூத்ல நிறைய போய்ட்டு இருக்கும் செல்ஃப் லவ் ஓகே ஆனால் யூ கேன் நெவர் லவ் யோர் செல்ஃப் யூ ஹேவ் டு லவ் சம்படி எல்ஸ் அதுதான் ஸோ த ஃபாதர் லவ்ஸ் த சன் ஓகே செகண்ட் பாயிண்ட் என்னன்னா த ஃபாதர் ஷூவத் ஜீசஸ் ஆல் திங்ஸ் தட் இ டூ அத் என்னெல்லாம் ஃபாதர் பண்ணுறாங்களோ ஜீசஸ்க்கு அது காமிக்கிறாங்க ஓகே எதுவுமே மறைக்கப்படாது ஓகே அப்ப இவங்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டி ஏ பாருங்க எப்படி என்ன பண்றாங்களோ அப்படியே டிட்டோ 21st வேர்ஸ் பிதாவானவர் மரித்தோர் எழு எலும்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் தி फादर கேன் ரைஸ் தி डेड ஜீசஸ் கேன் ரைஸ் தி डेड நோ டிஃபரன்ஸ் ஓகே 22 அன்றியும் பிதாவையே கணபணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கணபணபடிக்கி பிதவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய திருப்பு செய்யாமல் நியாய திருசிப்போம் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் இங்க ஜீசஸ் லைட்டா தூக்கி விட்ட மாதிரி தெரியுது இல்லையா நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன் ஜீசஸ் வில் ஜட்ஜ் நெட்டு இருக்கு பார்க்க போனால் ஜீசஸை லைட்டாக ஒரு எலிவேஷன் கொடுத்த மாதிரி அங்கே இருக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் படிக்கலாம் டுவெண்ட்டி தேர்ட் வேர்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சிருவோம் குமாரனை கன அவரை அனுப்பினை பிதாவையும் கன இருக்கிறான் ஓகே இது இம்பார்ட்டன் பாயிண்ட்

அண்ட் வித் தேர் லிப்ஸ் டு ஹானர் மீ படிச்சுங்களா பெஸ்ட் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என் இடத்தில் சேர்ந்து தங்கள் உதவியினால் என்னை கன பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷத்தில் போதிக்கப்பட்ட கஷ்டமா வாயால் ஹானர் பண்றது இல்ல என்னுடைய ஹிருதயத்தால கடவுளை ஹானர் பண்ணணும்னு சொல்றாங்க அது என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது வேர்ஷிப்பை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது ஐசியா ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ

கரெக்டான வேலை சேக்ரிஃபைஸஸ் இருக்கணும் அப்படின்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி நிறைய வர்ஸஸ் நிறைய வெர்சஸ் நான் நோட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் நேம் வேணால் படிச்சிருவோம் ப்ராபோப்ஸ் த்ரீ நைன் ப்ரோவோப்ஸ் த்ரீ உன் பொருளாலும் உன் எல்லா விலையை விலையின் முதல் பலனாலும் கத்திரை கன பண்ணேன் ஓகே அப்ப நம்ம எப்படி ஹானர் பண்ணணும் நம்மளுடைய ஆஃபரிங்ஸால் ஹானர் பண்ணணும் ஜீசஸ் இஸ் நாட் காட்னா அப்போ ஜீசஸ் எப்படி அந்த வேர்ஸ் சொல்ல முடியும் ஜான் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ ஜான் ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ குமாரனை கனப்பண்ணாதவன் அவரை அனுப்பின கன கனப்பண்ணாதவனா இருக்கிறான் ஓகே அப்போ இந்த வேர்ஸ்ல இருந்து நம்ம என்ன கிளியரா சொல்லிக்கலாம் ஜீசஸ் ஹானர் பண்ணாட்டி ஃபாதர் ஹானர் பண்ண மாட்டோம் ஜீசஸ் வர்ஷிப் பண்ணாட்டி ஃபாதரை வர்ஷிப் பண்ண பண்ணாத மாதிரி தான் ஸோ இட் இஸ் த சேம் ஐயப்பன் சொல்லுங்க இல்ல ஜீசஸ் வர்ஷிப் ஜீசஸையும் வர்ஷிப் பண்ணணும் ஃபாதரையும் வர்ஷிப் பண்ணணும் அதுதான் சொல்ற அப்படின்னா ஜீசஸை வர்ஷிப் பண்ண அப்படின்னா செப்பரேட் செப்பரேட்டா இல்ல தே ஆர் காட் இப்போ ஜீசஸ் நம்ம டினை பண்ணும் அது ஃபாதரை டினை பண்ண மாதிரி அதுதான் ஆ ஆ ரெண்டும் சேம் தான் சார் ஒன் பிளஸ் ஒன் டூ இல்லையா இந்த பக்கம் ஒன்று தான் அந்த பக்கம் ஒன்று தான் ரெண்டு ஒன்றும் ரெண்டுக்கும் சேம் தான் அந்த மாதிரி ப்ளூரல் இல்லை

ஜீசஸ் இஸ் நாட் ஜீசிய சொல்றதுக்கு இது முக்கியமான பாயிண்ட் இல்லையா எப்படி கடவுளுக்குள்ள அவரை யாரும் கிரியேட் பண்ணல ஜெஹோவா உடைய மீனிங்கே என்ன செல்ஃப் 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 எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஜெஹோவாவுடைய மீனிங்கே ஃபாதர் இஸ் இஸ் எக்ஸிஸ்டன்ட் ஜீசஸ் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அவருக்குள்ள உயிர் யாரும் அவருக்கு நிட்டு கொடுக்கல அவருக்குள்ளேயே இருக்குது தமிழ் தாமே ஜீவனுடைய யா டைம் அவுட் அங்கே டிக்ளேரும் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ ஸ்டடி த புக் ஆஃப் ஜான் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய கடைசி காலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமாம் நம்ம க்ளோசிங் சாங்குக்கு நம்ம எல்லோரும் எழும்பி நின்று சாங் நம்பர் ஃபோர் நாட் ஒன் பாடலாம் தாசரே தரணியே அப்போ எக்ஸ்பென்ஸ் ஆஃபரிங் வில் பி கலெக்டட் நல்ல பிதாவே தருமையான வேலைக்காக நன்றிகளை எடுக்கிறோம் இமட்டுமாய் இம்முடைய கிருபையினுடைய கரம் எங்களை தாங்குவதற்காக நட்டு செலுத்துகிறப்பா அந்தவரே நீரே தேவாதி தேவன் எங்கள் சிருஷ்டி கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் இதை பூர்ணமாய் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து காண்பிப்பதற்கு எங்களை பயன்படுத்துங்க கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே அவன் ஆறாம் தேதி நாளை காலை ஏழு முப்பது மணி அளவிலே வாலிப கூட்டம் இங்கு நடக்கும் அதில் வாலிப பிள்ளைகள் எல்லாம் கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் அழைக்கிறோம் நம்முடைய பைபிள் சாப்டர் பை சாப்டர் அல்லது புக் பை புக்காக மெமரி போனேன்னு சொல்லியிருக்கு பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களா நீங்கள் படிக்கிறீங்களா பரவாயில்லச்சு நான் தான் நான் போன தடவை உங்களுக்கு ஒரு குழு கொடுத்தேன் இல்லைங்களா ரொம்ப பெரிய அதிகாரம் நூற்றி பதினேழுனாச்சும் அட்லீஸ்ட் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுங்கள் சொன்னீங்கன்னா உபயோகமாக இருக்கும் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள் ரெண்டு வசனம்னாச்சும் என்ன பண்ணலாம் ஒரு சாப்டர் படிச்சுட்டுன்னு ஒரு திருப்தி வந்துடும் அப்படி தானே அந்த திருப்தினாச்சும் என்ன பண்ணட்டா நமக்கே வரட்டும் சும்மா ஒவ்வொரு அதிகாரம் சாம்ஸில் எடுத்துக்கங்க ஒவ்வொரு அதிகாரம் வாசித்துட்டு ஒரு திருப்தி இருக்கும் ரெண்டா நாளாக இன்றைக்கி வேத வசனத்தை நான் பைபிள் எடுக்காமல் என்னால் நிறைய வசனங்கள் சொல்ல முடியும் அப்படின்னா அதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா சாப்டர் பை சாப்டராக நான் சின்ன வயசில் நான் படித்த இடத்துல என்னை வந்து படிக்க வச்சதுனால தான் அதனால் உங்களால் நீங்கள் முடியும் உங்களால் எடுத்துங்க சங்கீத தொ இருபத்தி நாலு எடுத்துங்க சங்கீதம் இருபத்தி மூணு எடுத்துங்க சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று எடுத்துக்கங்க இல்லைங்களா சங்கீதம் தொண்ணூத்தொன்று எடுத்துங்க சங்கீதம் பத்தொம்பது எடுத்துங்க சங்கீதம் நூறு எடுத்துக்கங்க சங்கீதம் நூற்றி இருபத்தொன்று எடுங்க சங்கீதம் நூற்றி இருபத்தேழு எடுங்க நூற்றி இருபத்தெட்டு எடுங்க அப்படியே இருக்கும் மயம் நீங்கள் படிக்க படிக்க ஒரு நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களால் முடியும் அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கீதத்தினால சின்ன பண்ணுங்கள் நீங்கள் படித்து சொல்லுங்கள் அதுக்கான டைமை சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஐஓசி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை கலந்து கொள்கிற பிள்ளைகள் ரிஜிஸ்டர் செய்யும்படியாக அன்புடன் அழைக்கிறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ போட்டுருந்தாங்க அது மாத்திரம் இல்லை மற்ற ஒர்க்கிங் நபர்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்கு கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து நான் பண்ணுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் போக முடியலனாலும் பரவாயில்ல போகிற பிள்ளைகள் போங்க போக முடியாதவர்கள் ஜெபிக்க முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே மெமரி வேர்ட் சொன்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டு காத்துட்ருக்கு ஐயா எனக்கும் தானேங்கய்யா கிஃப்ட்டு 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 எனக்கும் தானே வசனம் சொன்ன எல்லாேருக்கும் சரி வசனம் சொன்னால் எல்லாேருக்கும் என்ன இருக்குது கிஃப்ட் இருக்குது அது என்ன ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு அது கிடைக்கும் இல்லைங்களா கடப்பா மீட்டிங் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே என்ன பண்ணிகிட்ருக்கு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டோர் அதுக்கு ஏற்ற சூழ்நிலையெல்லாம் அங்கே ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணோம் இது நடக்கும் அநேக அநேக பிள்ளைகள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அல்லது அநேகர் வர்றேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அனுப்பிச்சுருக்கிறாங்க ப்ரேர் பண்ணிக்கிட்டா ஒரு இடத்துல த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சேர்க்குறது ஈஸியான காரியம் கிடையாது அதற்காக தேவன் அதை மாட்கொள்ளணும் அங்கே பேசுகிற பிள்ளைகளையும் என்ன பண்ணணும் ஆண்டவர் பேர் ஆளுக்கு ர வந்து வருகின்ற யூத்து ய இல்லாமல் இயேசுவை தெரிஞ்சிக்கணும் அதுக்காக என்ன பண்ணுங்க நீங்கள் ஜெம் பண்ணுங்கள் மெயினாக ஆர்கனைசேஷன் அந்த டீமுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த இதை அரேஞ்ச் இதில் ரேணுகா என்ன பண்ணிட்டாங்கன்னா கடந்த வாரம் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க வரும்பொழுது வீட்டில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டாங்க வீட்டை பூட்டிட்டு வந்துட்டாங்க என்ன ஆகும் வீட்டில் அடுப்பை அடுப்பில் சாப்பாடை வச்சுட்டு ஆன் ஆஃப் பண்ணாதே ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அப்படி வந்துட்டாங்க வந்துட்டு வர தான் திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு நல்ல வேலை சாவி எப்பொழுதும் வைக்க மாட்டாங்க சாவியை வச்சுட்டு வந்துருக்காங்க ஃபோன் பண்ணி சாவி எடுத்து தயவு செய்து பக்கத்து விட்டுக்காரங்கள ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் எரிதானு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க எரிஞ்சிட்டு தான் இருந்திருக்கு இல்லைங்களா அது ஒருவேளை அது அந்த ஞாபகம் வரலை அப்படின்னா என்ன இருக்க தெரியுமா ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கு இல்லையா அதனால் அந்த மைண்டு எல்லாேருக்கும் கிளியராக இருக்கணும் ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது அதனால் மைண்டு கிளீராக இருந்து வர பிள்ளைகளுக்கு தெய்வனுடைய சத்தியத்தை சொல்வதற்கு இதுவான் என்ன பண்ணணும் இருக்குன்றதுக்காக தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் செவம் பண்ணும்படியா அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் கலந்து கொள்கிற பிள்ளைங்க கலந்துங்க அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றது மாத்திரம் அப்படியே மனசு சொல்லுது ஐயா சாம்சன் ஐயாவும் நல்ல டாபிக் எடுக்கிறாங்க ஃபைனான்ஸை பற்றி டாபிக் எடுக்கிறாங்க இன்னும் நிறைய டாபிக் நிறைய பேர் வராங்க தயவு செய்தாலே கலந்து கொள்ளுங்கள் ஓகே நம்ம இன்னொரு யூத் கேம்ப் நமக்கு நம்ம சபை யூத் கேம்ப் முப்பத்தொன்னாந்தேதி என்ன பண்ண போனோம்னா எங்கே வச்சு நடக்க போதுன்னா கொள்ளைக்காலில் வச்சு நடக்க போகுது பாஸ்டர் ஜான் சாமுவேல் நம்ம மத்தியில் இன்றைக்கி இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வாலிப பிள்ளைகள் மத்தியில் பேச இருக்கிறாங்க அதே போல் ஐயா அருண் குணாலன் அவங்களும் பேச இருக்கிறாங்க அதற்காகவும் ஜோம் பண்ணிக்கொள்ளுங்க ஏட்டா இந்த இவங்க வாலிப பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த செய்திகள் நம்மளோட வாலிப பிள்ளைகளும் அவங்கள போல் மாறணும் அவங்கள போல் அந்த நிலைக்கு வரணும் நான் என்னென்னா அவங்களோட இன்னும் உயர்ந்துக்கிட்டே போகணும் நான் அப்படி தான் யோசிப்பேன் என்னை விட எல்லோரும் மேலே வரணும்னா அது மாதிரி விசுவாச பிள்ளைகள் என்ன பண்ணோம் மேலே வந்துக்கிட்டே இருக்கணும் அதற்காக என்ன பண்ணுங்கள் அந்த கூட்டத்திற்காக அன்புடன் அன்படன்னு கேட்கொள்கிறேன் ஒன்றுலேருந்து மூன்று வரைக்கும் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்கும்போது அதுக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டத்தோடு ஜெபத்தோடு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா அதனால் தயவு செய்து அவங்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம் போங்க யோசிக்காதீங்க போங்க அவங்களோடு கூட நில்லுங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி நன்றி சகோதரி மிஸ்ஸஸ் தீபா இரண்டாம் தேதி தன்னுடைய பிறந்தநாளையும் மிஸ்ஸஸ் ஃப்ளோரா ஸ்டீபன் மூன்றாம் தேதி தன்னுடைய பிறந்த நாளையும் விமலா ஸ் மிஸ்ஸு ஐந்தாம் தேதி தன்னுடைய பிறந்தநாளையும் காணுறாங்க அவங்களுக்காக ஜம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதேபோல் மிஸ்ஸஸ் ரிவேகா பத்தாம் தேதியும் மிஸ்டர் ராஜகோபாலன் பதினொன்றாம் தேதியும் பேபி சுஸ்ரி பன்னெண்டு பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை காணுறாங்க அதுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் அப்போல்ல மிஸ்டர் அண்ட் மிஸர் சோனாஸ் ரெண்டை திருமண திருமணங்களை கண்டு அவங்களுக்கு அவங்களுக்கா தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் இந்த வாரம் முழுசும் நம்ம ஜெபிக்கிறது வந்து ராஜ் ஃபேமிலி அந்த வாரம் நம்ம ஜபிக்க போகிறது தொடர்ந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள் இன்னும் ஆண்டருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு அது உதவியாக இருக்கும் இந்த மாதம் முழுதும் நம்ம ஜபிக்கிற அருமையான பிள்ளைகள் மிஸ்டர் அல்லின்சன் மிஸ்டர் கிரன் இவங்களுக்காக இந்த மாதம் முழுசும் நம்ம ஜெபிக்க போகிறோம் தொடர்ந்து என்ன பண்ணுங்கள் கிரண் இல்லை கரன் கரண் கரனுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து ஜபித்து கொண்டு இருங்கள் என்ன வருடம் முழுதுமாக ஐந்து பிள்ளைகளுக்கான ஐந்து குடும்பத்துக்காக நம்ம ஜபிபிட்டுருக்கிறோம் ஐயா இசால்ஃப்ரட் ஃபேமிலி ஐயா நார்மனையா ஃபேமிலி ஐயா ஐயா ஃபேமிலி ஐயா சிவனையா ஃபேமிலியா ஐயா ஃபேமிலி தொடர்ந்து அவங்களுக்காக ஜபிக்க முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கறோம் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நம்ம ஜபிபிட்டுருக்கிறோம் அப்படின்ட்டு இல்லைங்களா இந்த பிள்ளைகளை ஒரு மறக்காத என்ன பண்ணுங்க ஜபிக்க முடியா கேட்டுக்கொள்கிறேன் அம்மா கர்நாடகா எஸ்டிஎஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு போட்டு ப்ரேயரில் போட்டுங்கம்மா ஓகேங்கம்மா சரி ஓகே அம்மா டாலி அவங்க குழந்த பிக்சரு போடுங்கம்மா நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் அருமையான சகோதரி டாலி கேத்ரின் பிரண்டா ஐயா லிவிங்ஸ்டன் ஜெயின்சஸ் அவங்களுடைய மகள் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம் க கிருபையினாலே நேற்றைய தினத்தில் ஒரு குழந்தையை பெண் குழந்தையை அவர்கள் என்று தாயும் சேயுமா சேஃபாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க தொடர்ந்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவதற்கு அது என்ன பண்ணோம் உபயோகமாக இருக்கும் அந்த ஜெபம் பண்ணுங்க அதே சமயங்களில் நம்ம இன்னொரு ஆளுக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம் யாருக்கா இருக்கா ஜமீமாவுக்காக தொடர்ந்து ஜெபிமாவுக்காக என்ன பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் மகளே சுற்றிலும் பாதுகாத்து மகளுக்கும் ஏற்றைய காலத்திலே தாயும் செய்யுமாய் ஜீவனோடு நம்முடைய மத்தியில் வந்து துதிப்பதற்கு என்ன பண்ணணும் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல பிரசவத்தை கட்டளையிடும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம டாலி அவங்களுடைய குழந்தை அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் விசேஷமாக நம்ம ஜெபம் பண்ணலாம் ஜம் ஜெபிக்கலாமா நல்ல இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாள் முழுதுமாய் வாரம் முழுதுமாய் வருடம் முழுதுமாய் மாதம் முழுதுமாக நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய அன்புக்காரங்களை ஒப்புக்கொடுக்குறோம்ப்பா அதே போல் ஆண்டவரே பிறந்தநாள் கொண்டாடினே கொண்டாடினேன் கொண்டாடப்போகின்ற திருமண நாளை கண்டே காணப்போகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களில் சுகவீனமாய் பிரபலமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் விசேஷமாக அந்தவரே ஜெமியமாக அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏற்ற காலத்தில் தாயும் செய்யுமாய் பிரித்து கொடுக்க மட்டும் முடியாது நட தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்களையெல்லாம் கேட்டு அப்போ டாலி அவங்களுக்கு நீர் அந்த ஒரே நல்ல பிரசவத்தை கட்டளை நன்றி செலுத்துக்கிறோம் தாயும் செய்க்கும் நீர் கொடுத்த சுகம் பலன் ஆக நன்றி செலுத்துகிறோம் இந்த மகள் அந்தவரையை இந்த குடும்பத்தில் கொடுத்த நோக்கங்கள் நிறைவாக பெற்றோர்களையும் நல்ல முறையில் கவனித்து சத்தியத்தின் பாதையில் வளர்க்க நீங்கள் கிருபை புரியும்படியாக ஜெபிக்கிறப்பா இந்த வேலையிலும் அந்தவரைய சுகமாக இருக்கின்ற ஐயா பாஸ்கர் அவங்களுக்கு ஆக ஜெபிக்கிறப்பா ஐஸ்வர் இருக்கிறமுடிய மகனோடு கூட தெய்வனுடைய கிருபை இருக்கட்டும் அவருக்கு நல்ல சுக பலன் சீவனை தாருங்க அப்படி சரீரத்தில் என்ன தேவை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா முப்பத்தி எட்டு வருஷமாக ஒரே திமிர்வாதக்காரனாக இருந்த அந்த மகனை நீங்கள் தொட்டு அந்த படுக்கையை ஒரே அந்த படுக்கையை பார்த்து ஒரே நீ சுகமடைய வேண்டுமா என்று கேட்டு சுகத்தை கொடுத்தீங்களே அதே போல் பல மாதங்களாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஐயா பாஸ்கர் அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படி ஆயிடுச்சு எப்பா அவர் நிமித்தமாக அதனுடைய குடும்பப்படுகிற வேதனைகளை இறந்துருக்கிறீங்க அப்படியே தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவர் ஊரில் வழி நடத்துங்க அது சீக்கிரமாக எங்களோடு வந்து ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு ஏதுவாய் அவரை பலப்படுத்துங்க அவரோடு கொடுங்க அதே விதமாக ஜான்சி ஆண்டவரே அவங்க அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறப்ப சகோதரி ஜான்சி அவர்களை ஆசீர்வதிங்க அவருடைய சுகவீனத்தை அறிஞ்சிருக்கிறீங்க உயிர்காய் போராடி கொண்டு இருக்கிற மகளுக்கு நீங்கள் உயிர் பிச்சையை கொடுத்துருக்குறீங்க இன்னும் அதை பூர்ணமாக்கி முழுவதும் மாய் குணமடைந்து அந்தவரையே வெண்டிலேட்டர்லேருந்து அவர்கள் வெளியே வந்து உமை துதிப்பதற்கு ஏதுவாக நீங்கள் உதவி செய்யும்படியா ஒரே நாங்கள் செபிக்கிறோம்ப்பா உடைய மகள் லோடு கொடுங்க அதே அதே போல் சகோதரி உஷா ராணி அவர்களுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உடைய மகளையும் ஆசிர்வாதீங்க அந்த பிரெயினில் நடக்கிற அந்த ம சிகிச்சையில் உங்களுடைய கிருபை இருந்து தாங்கி சுகம் கொடுத்து பலன் கொடுத்து வழி நடத்தும்படியா செபிக்கிறோம்ப்பா ஒரே நீங்கள் கிருபை தாருங்க வழி நடத்துங்க இன்னும் எங்களுக்குள்ளாக சுகவீனமாய் பலவனமாக பிள்ளைகள் யாருன்னா இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகத்தை பலத்தை கொடுங்க பொன்னரசி சகோதரிக்காக கேபிக்கிறப்பா நீங்கள் கொடுத்த சுகத்திற்காக நன்றி இன்னும் பூர்ண சுகத்தையும் பலத்தையும் உங்களுடைய மகளுக்கு கட்டளை இட்டு நீங்கள் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜேபிக்கிறோம் இன்னும் உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்திருக்க எங்களுக்கு பலன் கொடுங்க கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் பிதாவே அமீன் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில பாட்டு பாடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் சாங் வந்து தமிழ் பாட்டு புக்ல சாங் நம்பர் ஃபோர் நைன்டி ஒன் சாங் நம்பர் ஃபோர் நைன்டி ஒன் அண்ட் இந்த இங்கிலீஷ் ஹிம்னல் இட் இஸ் சாங் நம்பர் தேர்ட்டி ஃபோர் போர் தி சாங் ஆஃப் ஜாயின் கிளாட்னஸ்

Heavenly Father, we come before you at this moment. We ask you, dear Lord, that you will please speak to us and you will please bless us that we may go out to be a blessing. I pray this in the name of Jesus. Amen. a very happy sabbath uh, to everyone here uh, welcome each and every one of you in the uh, divine service so it's a b great blessing so recent uh, like past week i was thinking how really a blessing it is uh, correct or verse person, i couldn't get that in time how god really carries us uh, uh, throughout every uh, uh, days and throughout all the uh, situations that we go through in, in our life. And uh, we should all really uh, thank God for giving us this opportunity in the divine service uh and then uh, to make it more uh, special as we all know we have uh, pastor john here with us and we also have uh, samuel Anna here so uh, samuel Anna, lru uh maybe he's actually uh, a familiar uh, uh, one to us ko we all know uh joshua Anna, he's from uh, dharmapuri so joshua and our brother is uh, samuel Anna here so uh, it's a, a pleasure Anna having uh, both of you here uh, uh, thank god for giving us this um, opportunity. Uh, for our opening song, LRO will all rise up and sing song number 579 from the uh, SDA Imnal. Uh, we'll sing the English uh, song, Tis Love That Makes Us Happy. Uh, song number 579, uh, we'll sing from the SDA Is fine, it makes us fine to others every day. Uh, let's pray. Dear God, thank for giving us this wonderful Sabbath day, Lord, and thank for giving us another chance, a privilege to come to church, Lord. Thank for being with us, guarding us throughout the past week, Lord. And whatever we went through, Lord, whatever uh, we would have uh, passed by in our life, Lord, thank for helping us reach this moment in our life and blessing us with another Sabbath day in our life, Lord. Uh, and Lord, in this Sabbath, uh, Lord, we couldn't join us. Uh, uh, some of them couldn't join with us, Lord. All the ones who are sick and all the ones who have their personal troubles, Lord, be with them, Lord. Uh, Lord, uh, whatever reasons may be, Lord, help us. To see each other in the coming weeks, Lord. Be with them, guide them, Lord. I uh, especially pray for uh, baskar Uncle, Lord. Be with him, give him a speedy recovery. Uh, help us to see each other in the coming weeks, Lord. Uh, be with each and every one of us here, Lord. And Lord, at this hour, Lord, in this divine service, Lord. Uh, thank you for bringing us pastor here, Lord. And whatever you want to teach us, Lord, what you want to talk to us, Lord, help us to listen to your voice, Lord. Uh, whatever you want to inspire into us, Lord, help us to go with uh, your inspiration and with your uh, thoughts in our uh, uh, minds, Lord. Be with us, guide us and lead us, Lord, give us your Holy Spirit, Lord. In Jesus' name I pray. Amen. <laughs> எல்லாருக்கும் ஹாப்பி சாபத் ஒரு வசனம் வாசிக்கணும்னு விருப்பப்படுறேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒம்பது பத்து நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒம்பதும் பத்தும் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்திரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரும்பும் உன் ஆலைகள் ஆலைகளில் ரசம் புரண்டோடும் இது கடவுளோட கடவுள் நம்ம கொடுத்துருக்குற ஒரு ப்ராமிஸ் இல்லையா இது இந்த வாரம் ஃபுல்லாக நினச்சி பாருங்கள் உள்ள உங்கள் லைஃப் ஃபுல்லாக நினச்சி பாருங்கள் எதாச்சும் குறை கடவுள் உங்களுக்கு வச்சுருக்காரா நமக்கு தேவையான காரியங்கள் என்னென்ன உண்ண உணவு ஒடுக்க உடை இருக்க இடம் அது எல்லாருக்குமே இருக்கா நமக்கு எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்காருல ஸோ அப்போ நம்ம கடவுளுக்கு இந்த கடவுள் நமக்காக இவ்வளோ இவ்வளோ பண்ணியிருக்கும்போது நம்ம அவருக்கு வந்து ஒரு நன்றியாக செலுத்த வேண்டிய ஒரு நேரம் இது நம்ம இந்த எல்லா சர்வீஸ்லுமே நீங்கள் பாருங்களேன் நம்ம எல்லா வேர்ஷிப் சர்வீஸ்லுமே எல்லாருமே வந்து நம்ம ஒரு பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமாக தான் இருக்கும் இப்போ ஒருத்தங்க பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் இன்னொருத்தவங்க நமக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த வேர்ஷிப் சர்வீஸில் இந்த ஒரு நேரம் தான் நம்ம வந்து ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கறதா இருக்கு கொடுக்குற ஒரு நேரமாக இருக்குது ஸோ இந்த நேரத்துலையும் உங்களுடைய தசம பாகங்களையும் உங்களுடைய காணிக்கலையும் நீங்கள் கடவுள் சன்னிதத்தில் நீங்கள் செலுத்தலாம் அசும பாகியும் எங்கள் காணிகளையும் நாங்கள் உங்கள் கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த செய்த இந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பினேன் நீர் எங்களுக்காக செய்த எல்லா நலிவுகளுக்கும் நன்றி தகப்பினேன் இந்த காணிகைகளையும் உங்கள் உங்களோட கரங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய ராஜ்யத்தோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் பயன்படுத்துங்க அதற்கு நீங்கள் எங்களை ஒரு கருவியாக பயன்படுனது பயன்படுத்துனதுக்கு நன்றி தொடர்ந்து இந்த சர்வீஸ் முழுவதும் நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க இயேசுநாமத்தில் ஜோயிக்கிறேன் எங்கள் நல்லா பிதாவே ஆமீன் தேவனுடைய பர்சத்தை நான் மற்ற நம்முடைய மத்தியிலே அருமையான சோகரி அசோக் அவருடைய தயார் தானமா அசோக்குடைய அவங்க அம்மா அசோக்கு நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டோம் அவங்க இறந்து போனாங்க அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க நம்ம அவங்களுக்காக ஒரு விசேஷத்தை அவங்களுடைய மகனை இழந்திருக்கிறாங்க எவ்வளவோ விசுவாசத்தோடு கூட செபிக்கும்படியாய் அவங்களும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை அவங்க இறந்து போனாங்க அவங்க வந்திருக்கிறாங்க நம்ம அவங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம் ஐயா மாட்டின் மணி அவர்கள் வந்து கன்னடத்தில் அவங்களுக்காக செபிக்க பண்ணி கேட்டுக்கிறேன் ರೀತಿಯಲ್ಲಿ ಉಳ್ಳಂತ ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರೇ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹೃದಯಾಳಯದಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಕಣ್ಣೀರೊಡನೆ ನಿನ್ನನ್ನು ಕರೆಯತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ ಈಗ ನಮ್ಮ ತಾಯಿಯವರ ಮಗನಂತಹ ಅಶೋಕರವರಿಗಾಗಿ ನಾವು ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ನಿನ್ನಲ್ಲಿ ಬೇಡುತ್ತಿದ್ದೆವು ಆತನ ಕಾಯಿಲೆ ರೋಗದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗಿ ದೇವರು ಮತ್ತೊಂದು ಹೊಸ ಜೀವವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಯವರೆಲ್ಲರೂ ಸ್ವಾಮಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು ಆದರೂ ತಂದೆಯಾದ ದೇವರೇ ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಲ ತ್ರಾಣ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಆದರೆ ಇವುಗಳ ಹಿಂದೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯದು ಇದೆ ಎಂಬುದನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಅರಿತಿದ್ದೇವೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದಂಥ ದೇವರು ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ಹೀಗೋ ಅಶೋಕ್ ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಗತಿಸಿ ಹೋಗಿದ್ದನ್ನು ಮತ್ತೆ ನಾವು ನೆನೆಸಿಕೊಂಡು ಅದರಲ್ಲೂ ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ದೇವರು ಮಾಡಿದಂಥ ಉಪಕಾರಕ್ಕೆ ನಾವು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸೋರಾಗಿದ್ದೇವೆ ಮಗನನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ವೇದನೆಯಲ್ಲಿರತಕ್ಕಂಥ ತಾಯಿಗೆ ಶಾಂತಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ ನೀನೇವರಿಗೆ ಆಧರಣೆಯಾಗಿ ದೇವರ ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ನಡೆಯಿತು ದೇವರ ಚಿತ್ತವಾದಂಥ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಯೋಗ್ಯದಾದಂಥ ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಎರಡನೇ ಬಾರಿ ಬರುವಾಗ ನನ್ನ ಮಗನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಕೊಡುವ ಹಾಗೆ ನಾನು ಜೀವಿಸ್ತೇನೆ ಎಂಬತಕ್ಕದಾಗ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಮಗಳು ಜೀವಿಸಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಪ್ಪ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಡು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳದಂತೆ ದೃಢವಾಗಿರಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು ಅವರೊಂದಿಗೆ ನೊಂದು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡ ಬಲಪಡಿಸು ಹೀಗೆ ಸ್ವಾಮಿ ನಾವು ಬೇರೆ ಯಾರಿಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೋ ಅವರೆಲ್ಲರನ್ನೂ ಕೂಡ ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಮೇರೆಗೆ ನೀನು ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ವಿಶೇಷವಾಗಿ ತಾಯಿಗೆ ಬೇಕಾದಂಥ ಧೈರ್ಯ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟು ನನ್ನ ಮಗನನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರೂ ಕೂಡ ದೇವರು ಸ್ವಾಮಿ ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಮಗಳು ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ದಿವ್ಯನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ ಆಮೇನ್ தொடர்ந்து ஜம் பண்ணுங்க ஐயா பாஸ்கர் அவர்களுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு தெரியும் ஐசூலில் இருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி இங்கே வந்திருக்குறாங்க வாங்கம்மா முன்னாடி வாங்கம்மா நம்ம அவங்களுக்காக ஜெவம் பண்ணுவோம் அவங்கள அந்த ஒரு நல்ல சுகத்தை கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வரணும் ஐசூலிருந்து வெளியே வரணும் சுகத்தோடும் பலத்தோடும் அவங்க என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜெவம் பண்ணுவோம் சிஸ்டர் உமா ஜஸ்ட் யூ ஆல்சோ ஜாயின்ட் யூஆர் கோயின் டு ப்ரே ஃபார் யூ ஆல்சோ சௌதரியமாக அவங்களுக்காக என்ன பண்ணுங்கள் சிவம் பண்ணுங்கள் ஏன்னா விசுவாசத்தில் மகள் உயர்ந்து தேவனோடு வாழ்வதற்கு அவருடைய பெற்றோர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்திருப்பதற்காகவும் அவர்களும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எதுவாக நம்ம சிவம் பண்ண போகிறோம் நம்முடைய கண்களை மூடுவோம் எங்கள் நல்ல பிதாவையும் தர்மியான வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ஐசூல் இருக்கிற ஐயா பாஸ்கர் ஐசூல் இருக்கின்ற பொழுது அவருடைய துணவியார் உங்களுடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை நீங்கள் ஆசிர்வதித்து ஐயா அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டில் இடும்படியாய் அவர் மீண்டும் மா சீவனோடு எங்களோடு வந்து இணைந்து எந்த ஆலயத்திலே உண்மை துதித்து போற்றி பாடுவதற்கு உதவி செய்யுங்க அம்மா ஜெயநட்டம்மா அவருக்கு நல்ல சுக பல தாருங்க அவை இறக்கங்கள் அவங்களோடு கொண்டு வந்து வழி நடத்தணும் ஏன்னா ஜான்சி ஜெயபாலன் அவர்களுக்காகவும் அந்த ஒரு இந்த ஓய்வு நாளிலேயே தொட்டு சுகப்படுத்தும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதுபோல் டாலி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவங்களுக்குனால் சுகபலட்சி வந்து தந்து குழந்தைக்குனால் சுகபலம் தந்து வழி நடத்துங்க எங்களோடு கூட இருக்கிற அருமையான சகோதரி உமா உங்களுக்கு ஆக செபிக்கிறோப்பா அந்தபடியாக அவருடைய விசுவாசத்தை உயர்த்தி எதிர்காலத்தை ஆசீர்வதித்து அவருடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஆயுசுக ஆயுசையும் சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு இட்டு வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஒவ்வொரு ஊரையும் உடைய கரங்களை கொடுக்குறோம் கிறிஸ்துவின் மூலம் கேட்குறோம் பிதாவே அமீன் தேவனுடைய பர்சுத்தை நாம் ஒருத்தருக்கு சோசன் இந்த வேலையிலே நமக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக பாஸ்டர் ஜான் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு அறிமுகமானவர்கள் நம்மோடு கூட இணைந்திருப்பவர்கள் அவர்களை மீண்டுமாய் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்களோடு கூட இணைந்து அவர்களும் பாஸ்டர் சாமுவேல் பாஸ்டர் சாமுவேல் அவங்க நம்மோடு கூட இணைஞ்சிருக்கிறாங்க இருவருமே யுஎஸ்ஏல ஒன்றா படித்தவர்கள் இருவருமே மார்க் ஃபின்லே அவங்களோடு கூட பணியாற்றியவர்கள் இருவருமே அண்டுவரை சொல்லணும் அப்படின்ற தாகம் நிறைந்த தாகம் நிறைந்தவர்கள் நமக்கு சொ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம் அவருடைய சகோதரர் நமக்கு ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க நமக்கு வந்திருக்கிறாங்க அவருடைய இப்பொழுது அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரே குடும்பம் நீங்களும் அந்த குடும்பத்தில் இணைவதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் உங்களை நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேணாலும் வாங்க உங்களுடைய திருச்சபையாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களை உங்களுடைய ஊழியம் ஆஸ்ரோதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம் எழுதுங்க அண்ணன் பால்சன் அண்ணன் வந்து இவருடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படியாக கேட்கக்கூடாது இவங்களும் போதகர் தெய்வருடைய ஊழியத்தை இன்னும் எதிர்காலத்தில் உற்சாகமாக செய்வதற்கு அண்ணன் பால்சன் அவர்கள் முன்பாக வந்து இவர்களுக்காக ஜெபிக்கும்படியா என்பேன் கேட்டுக்கொள்கிறேன் Emotionally, Father, thank you for this time to pray for me. Lord, thank you for blessings that thou hast shed. Lord, we also pray for sick peoples among us. Stretch them, heal them, and be a witness in our church. Lord, this time we especially pray for Pastor Samuel. At this age, they are being dedicated for you. Let the service be more reasonable and let it be more practical in their life and பி அன் எக்ஸாம்பிள்ஸ் இன் ஜீசஸ் நிச்சயமாக தேவன் அவர்களை ஊழியத்தில் தொடர்ந்து பயன்படுத்துவார் உங்களுடைய ஜபம் முழுதும் ஊழியக்காரர்களுக்காக இருந்தாலும் அவங்க ஊழியம் செய்வதற்கு நன்றாக இருக்கும் இப்போ நமக்கு நமக்கு தேவன செய்தி கொடுக்கும்படியாக அருமையான ஊழியக்காரர் ஐயா ஜான் அவர்களை முன்பாக அழைக்கிறேன் அதை இந்த நாளிலே கன்னடத்தில் மொழிபெயர்ப்பதற்கு அருமையான ஐயா மார்டின் மணி அவர்களை நான் அழைக்கிறேன் Happy side with everyone. Before I uh, present this uh, morning, I want to share how much the Yeshwantpur Church is being appreciated in the city of Bangalore. <laughs>

And so, I want to thank the church pastor and the parents and the leadership for keeping this church active. Let's pray before we begin. Loving Heavenly Father, we ask you for your Holy Spirit to please be with us.

Through your Holy Spirit. And even as we prepare our hearts to partake of the Lord's Supper, be with us. I pray these things in the name of Jesus. Amen. For five years of my life, I lived in the city of Chennai.